ஆமா இல்ல நான் பண்ண மாட்டேன், நீங்களே பண்ண, அதுவே பண்ண உள்ள போய் நான் மெசேஜ் சும்மா விடாது. ஏன்னா போ முன்னாடி சொல்லுவீங்க, இப்ப அதை கூட தூக்கிடணும். நீங்க நான் யாரு யாரு ஐயோ அது இல்லவே இல்லை, அது இல்லவே இல்லை. இப்போ நம்ம அடுத்த ஃபேஸுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம உணர்ச்சியினுடைய ஆரம்பத்தை பார்க்குறோம். இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு கேள்வி இப்போ ஆன் பண்ணிட்டீங்களா? ஒரு கேள்வி கேட்டுருப்பீங்க, குழந்தைகள் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. குழந்தைகள் வந்து தெய்வத்துக்கு சமன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பார்க்கவே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன மாதிரி டென்ஷனாக இருந்தாலும் அந்த குழந்தைய பார்க்கும்போது அது தெளிவாயிடும். அப்ப அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போது அது வந்து கடவுளா இருக்கிறாங்க, கடவுள் நிலையில தன்மையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்ப அது பிறக்கிறதுக்கு முன்ன, அதாவது எந்த பிரிவில வந்துச்சோ அதோட கர்மாக்களோ இல்ல பாதிப்புகளோ நிச்சயமா இருக்கும்ல, அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். அப்படி அப்படி இருக்கும் போது எப்படி அந்த நேரத்துல அந்த குழந்தை வந்து தெய்வத்தன்மையில இருக்கு? அப்ப அது வெளி அந்த நேரத்துல அது வெளிப்பட இல்லையா? அதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்ம ஞானம் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பா நீங்க பார்க்கணும். நான் உருவார இடத்துலதான் குழந்தை வந்து இன்னும் பிடிவாதம் அதிகமாகாத சமயம், அதனுடைய பேர் அது மேல பதியாத சமயம், அதுக்கு ஏதானும் பேர் கொடுத்துருப்பீங்க, கிரீஷ் கிரீஷ்னு கூப்பிடுறீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு 6 மாதத்துல தான் கிரீஷ் எல்லாம் ஒன்றும் தெரிய போகுதில்லை, 10 மாசத்துலேயும் தெரிய போகுதில்லை, 1 வருஷத்துலேயும் தெரியப்போ, 1.5 வயசுக்கு மேலே வந்து கிரீஷ்னு ஒன்று இப்படி பார்க்கும் இது பண்ணும், புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த உடம்போட செல் மெமரிக்கு போகுது. எப்போ மெமரிக்கு போகுதோ ஒலிகள் 5 புலன் விஷயங்கள் இதுக்கு போகும்போது மனம் வந்து டேட்டா ப்ராசஸிங் சென்டர் வந்து அவனுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகண சக்தி கிராஸ்பிங் பவர் 5 சென்சஸ் பின்னாடியே மனமாக ஃபார்ம் ஆகுது, புரியுதுங்களா? திருப்பி அந்த மனமாக ஃபார்ம் ஆகிறதுல என்ன பண்ணுவோம், அப்போ கூட குரூடாக தான் இருக்கும் குழந்தைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சா நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா தப்புக்கு துப்புவான், புது மாத்திரை போட்டிங்கன்னா திருப்பி துப்புவான், புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் ஏமாற்றணும், புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக வந்து சர்க்கரை எல்லாம் ஏதாவது மிக்ஸ் பண்ணி அதோட போட்டு நல்லா பிடிச்சி கிடிச்சி டேஸ்ட்டாக கொடுத்து அப்படி ஏமாற்றணும். அப்போ ஆஃபீஸுக்கு கிளம்புறது மறைஞ்சு போய் கிளம்பணும், புரியுதா? அவங்க ஐசைட்டில் அதாவது புலன்களை ஏமாற்றுவீங்க ஃபஸ்ட்டு, அவன் புலன்களில் ஏமாறுவான், அப்போ கூட ஏமாற்றப்படுறோன்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து கோபதாபங்கள் பிடிவாதங்கள் அப்படின்னெல்லாம் என்ன ஆகும், இது வந்து எப்படின்னாங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, சமய கட்டு கட்டிட்டீங்க, கட்டி யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணலை, வீடை யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட தூசு இப்படி இப்படி ஆரம்பிக்கும்ல. நீங்கள் கிரகப்பிரவேசமே 6 மாதம் கழிச்சு வச்சிங்கன்னா கூட 6 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பழைய வீடு மாதிரி ஆகிடும். புத்தம் போது அடிச்சிருந்தா கூட திருப்பி ஒரு தடவை கூட எல்லாம் கொடுப்பா அப்படின்னு வைங்க. இன்னும் நீங்கள் சமயக்கட்டெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, இப்போல்லாம் டைல்ஸ் கீல்ஸ் எல்லாம் போடுறோம், ஆனாலும் பிசுக்கெல்லாம் ஏறுது, ஆவியெல்லாம் நீராவியெல்லாம் ஏறுது. அந்த மாதிரி படலம் படலமாக மேட்டருக்கு மேட்டருங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி மனம் என்ன பண்ணுது, அழுக்குகளை வந்து தன்னுடைய வாசனை மயமான அழுக்குகளை தேடுது. அந்த சுபாவங்களை 3 குணமயமாக ஒரு 1.5 வயசுலேருந்து ஆரம்பிக்குங்க. அந்த 3 வயசு வரைக்கும் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, 3 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஞாபகம் இருக்க சக்தி எல்லாம் இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் இந்த கிளியராக 1.5 வயசு வரைக்கும் அதுக்கு வந்து மனமாக கூட ஃபார்ம் ஆகாத வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 அறிவு பிராணி தான் அதுவும், கரெக்டா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தையும் பொண்ணுக்குட்டியும் ஒன்றா விளையாடிட்டு இருக்கோம், இது அதை இழுத்து போட்டு கொஞ்சம் அது உறவாடும், நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் வித்தியாசமே இருக்காது, ரெண்டும் லிவிங் பீயிங்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இருக்கு ஆர்கானிசமாக இருக்கு அவ்வளோதான். அது வந்து நாய் இனம் பூனை இனம், இது வந்து பெட்டு அனிமல்கள், இதுவும் கிட்டத்தட்ட பெட்டு அனிமல் தானே குழந்தை, எவ்வளோ கொஞ்சினாலும் டயர்டாகலை, நம்ம தான் டயர்டாகிறோம். ஸோ இதெல்லாம் மனம் ஃபார்ம் ஆகாத தருணங்கள்லாம் எல்லாமே, ஏன்னா 5 அறிவு வரைக்கும் பரம்பொருளே. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து எல்லா மிருகங்கள் எல்லா தாவரங்கள் 5 பூதங்கள் எல்லாமுமே இறைவனுடைய படைப்பாக வணங்கப்படுது, கரெக்டா? சிதம்பரம் வந்து ஆகாசஸ்தலம், காளஹஸ்தி வாயுஸ்தலம், திருவண்ணாமலை அக்னிஸ்தலம், திருவானைக்காவல் அப்புஸ்தலம் நீர், இல்லைங்களா? வேற என்ன விட்டுட்டோம்?
காஞ்சிபுரம் மண் இல்லையா, மண் ஸ்தலம். இப்படி வந்து அஞ்சு பஞ்ச பூதங்களுக்கு ஸ்தலங்கள், இந்த சுவாமிக்கு மொத்தனும் இல்லை, பெருமாளுக்கும் அப்படி இருக்கு. எல்லா இடத்துலையும் 108 திருப்பதிகள், எல்லாம் திரு திருன்னு போடுறாங்க, ஊருக்கெல்லாம் திருன்னு போடுறாங்க. நம்மளுக்கு திரு போடுறதுக்கு திருவாளர் சொல்லவே மாட்டேன்றான். ஏன்னா முள்ளுக்குள்ள இருக்கிறது மனம். என்ன அது வரைக்கும்ங்க, தான் என்னவன் அப்படின்ற செல்ஃப் கான்சியஸ் வராத வரைக்கும், நான் கிரீஷ்ன்ற குழந்தைன்றதுக்கு பாவம் வராத வரைக்கும் அது தெய்வமே. கரெக்டா? அதை வேற நம்ம தமிழ்நாட்டில் பசுவா தினம் குங்குமம் போட்டு வச்சு மஞ்சள்லாம் வச்சு குளிப்பாட்டி அதை கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்த லக்ஷ்மின்னு பேரெல்லாம் கொடுத்து, மனிதர்கள் மாதிரி பேரை கொடுத்து, ஒவ்வொரு விலங்குக்கும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஜீவகாருண்யமாக வளர்க்குறாங்களா இல்லையா அன்பா? ஏன்னா எல்லாமுமே அஞ்சு அறிவு வரைக்கும் தெய்வமே, பஞ்சபூதங்கள்லாம் தெய்வம், நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? எல்லா கர்ப்ப கிரகத்துலையும் என்ன இருக்குது? வெறும் சிவலிங்கம் இருக்குது, இல்லாட்டி பெருமாள் இருக்காரு. உள்ள போய் என்ன பண்ணுறோம்? வெளியிலேயேவா போயிட்டு வந்துடும், கோபுரத்தை பார்த்துட்டு ஓகே கடவுளை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, கடக்கிறோம்ல, உள்ள கடந்து கடந்து போய் கர்ப்பகரத்தில் போய் நிற்கிறோம்ல. அந்த மாதிரி உள்ள இருக்கிற தன்மை வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு வரைக்கும் இருக்கு. 1.5 வயசுக்கு மேலே கொஞ்சம் 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 மனோ அகந்தை மனோ அகந்தை மனோ அகந்தைன்னு வந்து ராக்கியா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து பிடிக்குது. இதுலேருந்து தான் நம்ம உணர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாமா? சரியா? இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சதா? அதாவது விலங்கினம் ஓரறிவிலேருந்து ஒரு சில அமைப்பாலேருந்து உயிர் உள்ளவைகள் அத்தனையும், நம்ம இதில் வந்து ஜட பொருட்கள்லாம் கூட பஞ்சபூதங்கள்லாம் வழிபடுறோம்ல, நம்மளுடைய விக்கிரக மூர்த்திகள் ஆராதனை மூர்த்திகள்லாம் கல் தானே ஆக்சுவலா. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும் அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் ததுவும். கண்ணிலே என்ன, கல்லிலே என்ன உண்டு கண்களா அறியும், கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்களா அறியும், என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் தானே, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. இங்கே வந்து தன்னை அறியாத காலம் வரைக்கும் தான்ன்றது பரம்பொருளாகவே இருக்குது குழந்தைகள் கிட்ட 1.5 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து டைட்னஸ் கொடுது, டைட்னஸ்னால அடிவாதம் வாங்க ஆரம்பிக்குது, பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இன்னும் பேர் பெயரையும் பிடி விருப்பு விருப்புகளை அவன் பற்றும் பொழுதெல்லாம் இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும். அகந்த தடிக்குது, அகந்த தடிக்க தடிக்க எந்த, அதாவது பார்ப்போம் இப்போ உணர்ச்சிகள் வழியாக பார்த்துருவோம். குமரேசன் இதுக்கு தொடச்சு விட்ருங்க. ஆமாம், இது 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 கீழே இருக்குது, பூரா தொடச்சிருக்கும். ஐ ஃபீலிங் கீழே இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக விவரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நுழையிறது மனம் வந்து அந்த குழந்தையாக கருவுகிறது. இட் இஸ் நாட் ஃபாதர்ஸ் ஸ்பெர்ம், மதர்ஸ் ஓவம். புரியுதுங்களா? த்ரூ தட் ஆக்சுவலி தி மைண்ட் என்டர்ஸ் ஆஸ் எ ஃபிசிக்கல் சைல்ட். தி மதர் இஸ் கெட்டிங் கன்சீவ்டு. அந்த டைம் சகலமும் அதுவே டிசைட் பண்ணிக்குது. மனம் இப்போ டிசைட் பண்ணிட்டு இருக்கு. திருமணம் செய்யும் போது கணவன் மனைவி அந்த ஆசை படுறாங்க குழந்தை வேணும்னு. அப்ப அது வந்து, அது வந்து ஒரு பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதே அதுக்கோசம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணா மணியே அப்படின்னு இவங்க கொஞ்சம் ஆரம்பிக்க போற பையன் வந்து ஏற்கனவே அவன் டெட்டாரோ கிரெடிட்டாரோ. புரியுதுங்களா? செயல்கள் மூலமா, செயல்கள் மூலமாங்க. நீங்கள் வந்து பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டாக்டர் சீட் வாங்கி கொடுப்பீங்களா? அன்பிலீவபிள்ல, அர்ஜென்டாலே இல்லை இல்லை. ஆனால் உங்கள் பையனுக்கெல்லாம் பிளான் போட்டு முதலேருந்து ஆரம்பிச்சிருவீங்களே. அவன் 5வது படிக்கும் போது நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்களே, அவன் டாக்டர் ஆகும் போது எவ்வளோ வேண்டி இருக்கும்ன்ட்டு. கேள்வி, நான் ஒரு வாரத்துக்கு உருவாகிட்டேன், மனிதனாக உருவாகிட்டேன் கருவில் உருவாகும் போது. அப்போ என்னோட குழந்தை குழந்தையோட குழந்தை எல்லாமே இனிமே, அதாவது உங்களுக்கு அதாவது கொள்ளு பேரன் அப்படின்னு எப்போ 50,000 வருஷத்தில் எதாவது இருந்துக்கான்னு வச்சுங்க, அவன்லாம் இப்போ இருக்கான்.
மனம் இட்ஸ் ஒன்லி இட்ஸ் சைக்ளிக்கல். ஏங்க ஸ்பேஸு, 9 கோள்கள், இந்த கேலக்சி, இந்த யூனிவர்ஸு எல்லாமே மனம் தான். டைம் வந்து உங்களுடைய கான்செப்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் கான்செப்டில் டைமை யோசிக்கிறீங்க, கரெக்டாக. எப்போவுமே தேவன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், உடனே வந்து அதாவது அன்எக்ஸ்பிளைன்டா உள்ளுக்குள்ள வந்து இத்தனை வயதுக்காரர், இந்த மாதிரி தகப்பன் சாந்தை வச்சிருக்கிறவர், இத்தனை குழந்தைகளை பெற்றவர், அவங்க இந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க அப்படின்னு எல்லா கிளைமேட் அபவுட் யுவர்ஸ் கருதுங்களா, உங்களுடைய பையன், குழந்தைகள், சந்ததி, பொருட்கள், அறிவு, ஆரோக்கியம், உங்க பரம்பரையினுடைய ஒரு இது, ஸ்டேச்சர், கௌரவம், எல்லாம் சகலமும் இருக்கா இல்லையா? அது இருக்கிறது பேர் என்ன? அது என்ன ஃபீல்டு? நான் இப்போ என்னுடைய லேப்டாப்பை ஆபரேட்டர் பண்ணலீங்க, என்னோட லேப்டாப்னு கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேனா இல்லையாங்க? தொட்டா இந்த ப்ரோக்ராம் வரணும்னு வச்சிருக்கேனா இல்லையா? அதில் தான் நான் கண்டினியூட்டி கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எழுந்தணுன்னே கண்டினியூட்டியாகவே எழுந்துக்கிறீங்க, எழுந்துக்க வைக்கிறதே கண்டினியூட்டி, செல் மெமரி, புரியுமா? அதனால் நீங்கள் மைண்ட்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் வந்து ஒரு தன்னை உணர்ந்த குருவோட இந்த மாதிரி லெவலில், இன்டெப்த் லெவலில் போய் இதெல்லாம் வந்து கச்சா கட்டிக்கிட்டு, புரியுதுங்களா, ஒரு கேப் விடாமல் நீங்கள் விசாரம் பண்ணீங்கன்னா தான் இட் இஸ் வில் கம் டு எ ஸ்டாப். அதர்வைஸ் திஸ் வில் ரூல் யூ. நான் பயமுறுத்தலை, உண்மை அப்படி. பை டிஃபால்ட் என்னங்க பண்ணிகிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ள யாருக்கிட்டேயோ பம்படிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்குள்ளேயே நம்ம பம்படிச்சுட்டு இருப்போம், கரெக்டா? காலத்துலேயும் தேசத்துலேயும் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு, அதை அப்படி பண்ணிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம், அதை உச்சிடலாம், அதை உச்சிடலாம், ஓகே 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 ஓகே, எப்போ தூங்கலாம் ஆ அப்படின்ட்டு என்னவோ இல்லையே. சரியா? இப்போ வந்து பல செல்களால் கட்டமைக்கப்பட்ட மனிதன், மனம், நான் மனிதன் வச்சுங்க, காதை போட்டுறேன், மனமா இருக்கிறவன் மனிதன், ஆனா இவன் இருக்கிறதே வந்து பெரிய பிரபஞ்சம், காஸ்மாஸ், அண்டம், அதுதான் பிரபஞ்சம். இந்த கிருபானந்த வாரியார் பார்த்தீங்கன்னா அவருடைய சொற்பொழிவு கடைசியில் ஒரு பாட்டு போடுற, கருவாய் உருவாய் உளதாய் இளதாய் அருவாய் உருவாய் குகனேன்னு முடிப்பார், தெரியுங்களா? எல்லாம் இதே பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், கரு உரு அது இது உளதாய் இளதாய், புரியுதுங்களா? எல்லாம் விழிப்பு நிலையினுடைய நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஐடியாஸ், அது அதை தவிர நம்மளுடைய வாழ்க்கை என்ன இங்கே இருக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன இருக்கு, அவனோட வச்சுட்டு வேல்யூஸ் தானே. இந்தியாவில் 3 வருஷம் முன்னாடியோ என்னவோ டபாலும் ஒரு நைட் அன்னைக்கு 500 ரூபாவும் 1000 ரூபாவும் இருந்த இடத்துல செல்லாதா போச்சு இல்லை? ஆக்சுவலாக நான்கள் செல்லாதவைகள், செல்லாக்காசு அது. உயிரை பற்றி அதுக்கு என்னன்னு தெரில, சமுதாயமும் கண்டுபிடிக்கல. தினம் தினம் சூரியன் வந்து ஓகே கேலண்டர் டேட் கிழி அப்படின்றது, நேத்தி டேட் ஓவர் கிழின்றது, புரியுதுங்களா? இப்படியே நாள் தள்ளிக்கிட்டே போகுது, பயம் உள்ள ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. உயிரை பற்றி உண்மை கிடையாது, உலகத்துலேயும் உண்மை சொல்வார் இல்லை, புரியுதுங்களா? பயந்து ஒடுங்கி என்ன ஆகுது, எண்ணங்களில் தன்னைத்தானே வேல்யூஸை கற்பனையா. ஒரு சினிமா போய் ஏன் பார்க்குறோம், நம்மளால் முடியாதெல்லாம் 10 பேர் அடிக்கிறான்பா. நம்ம என்றைக்கோ நினச்சி பார்த்தோம்ல, ஆனால் பல்ல உள்ளுக்குள்ளே கடிச்சிருப்போம், இந்த பல்ல கூட கடிக்க மாட்டோம், அந்த பல்ல கடிக்கிறதுக்கு தெரிஞ்சால் கூட 4 அரை வாங்கியிருப்போம் அவன் எதிர்க்க, கரெக்டா? அவன் எதிர்க்க கூட அவ்வளோ பல்ல காமிச்சிருக்கணும், ஆனால் உள்ளுக்குள்ளே செம்ம கடி கடின்னு கடிச்சிருப்போமா? அதை வந்து நம்மளால் பண்ண முடியாதனால தானே படத்தில் போய் உட்காடுறோம். அவன் என்ன பண்ணுறான், 10 பேர் 15 பேரை சொல்லிட்டு 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 எது எதுலேயும் விட்டுறான், அப்போ கூட சாப்பிட மாட்டேன்றாருங்க, கரெக்டா? எல்லாம் அது பூர்த்தி பண்ணிக்குதா இல்லையா?
அந்த கண்கள் வழியாகவும் அந்த அஞ்சு புலன்கள் வழியாகவும் அந்த மனம் வந்து தான் அனுபவிக்க முடியாதது, தான் சாதிக்க முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் சாதனை என்னன்னா, உள்ளுக்குள்ள யார்ட் நம்ம பிறக்கிறோம், புரியுதுங்களா? இரட்டைகளோட பிறக்கிறோங்க. இந்த மனம்ன்றது வந்து பிரபஞ்சமே மனத்தில் இருக்கு. அதில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து கிளியர் கட்டாக அவனுடைய மனமாக பிறக்கிறான். 750 கோடி மக்கள் இருக்காங்களோ, 750 கோடி அவங்களுடைய உலகங்கள் அதில் இருக்கு இந்த மனத்தில், புரியுதா? உங்களுக்கு உங்கள் மன உலகம் இருக்கு, இது வந்து இவனுடைய மன உலகம். இது பிறக்கும் பொழுது எப்படி பிறக்குதுன்னா, இரட்டை உணர்ச்சிகள். இரட்டை உணர்ச்சிகள், இந்த இரட்டை உணர்ச்சிகள் வந்து இவனுடைய நான் பாவம். இவனுடைய நான் பாவம் பூரா இரட்டை உணர்ச்சிகளால் இருக்கு. ஆமா, ஈகோ, ஈகோயிஸ்டிக் ஃபீலிங், ஈகோயிஸ்டிக் ஐ ஃபீலிங். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இவனுக்கு வந்து தனியாக வந்து தன் இருப்பு வந்து உள்ளுக்குள்ளேயே தெரிகிற மாதிரி அவன் பார்க்குறான், கரெக்டா? எல்லாரும் வந்து நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது எப்படி பார்க்குறோம்? உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்களே தாங்க வேண்டியவராகும், சாதிக்க வேண்டியவராகும், ஜெயிக்க வேண்டியவராகும், அணுக வேண்டியவராகும், அவாய்ட் பண்ண வேண்டியவராகும். பொறுப்பாளிகளாக ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறீங்களா இல்லையா? பொறுப்பாளிகள்னால என்ன இருக்குது? யூ ஆர் காட் இன் பிட்வீன் டூ ஃபீலிங்ஸ், கரெக்டா? ஒரு ஒரு பயம், ஆப்போசிட் வந்து அதுலேருந்து ஜெயித்தல், கரெக்டா? பயத்தை வெல்வது, தைரியம்ன்றது குணம், தைரியம். கோழை வீரன், நிறைய போட்டுக்கலாம். ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லவன், இந்த ஒன்று வாங்கினா ஒன்று இனாம இல்லை, அந்த மாதிரி இன்பில்ட்டாகவே நம்ம எழுந்துக்கிறோம். நம்மளுடைய நம்மளுடைய பயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் தைரியத்தை தேடுவோம். பயம் இருந்துட்டே இருக்கு, பயம் இல்லாதவனா காமிச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன நாலெட்ஜ் வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே பார்த்து, புரியுது? சப்போஸ் எனக்கு ஒரு ஏரியா தெரியலன்னா அந்த நாலெட்ஜை நான் உறுதிப்படுத்திக்கணும்ல, அந்த ஏரியா எப்படி இருக்குது கூகுள் மேப்பில் பார்க்குறது, இதை பார்க்குறது எல்லாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து பயத்தை ஓவர் கம் பண்ணிட்டேன், அந்த இடத்த நான் தெரியாதவன் இல்லை, கரெக்டுங்களா? இன்னும் போகல, ஆனால் இன்றைக்கு வேணால் போய்க்கலாம். அந்த மாதிரி நம்ம சுரூபத்தை நம்ம உணரணும், அதுதான் இதனுடைய மொத்த பர்பஸ். நம்மளுடைய சுரூபம் வந்து ஆக்சுவலாக எடுத்த எடுப்பில் இருக்கு, அது இருந்துக்கிட்டு இருக்கு, நீ எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கியப்பா. நம்ம தடம் தவறி போனது தான் இதெல்லாம், புரியுதுங்க? நல்லவன் கெட்டவன், அப்புறம் வந்து பாவம் புண்ணியம், படித்தவன் முட்டாள், எது வேணா போட்டுங்க, படித்தவன் படிக்காதவன் இல்லாட்டி முட்டாள். ஃபிசிக்கலில் வந்து ஆண் பெண், இதெல்லாம் கூட உணர்ச்சி தான். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிரிஞ்சு ஆண் உடம்பாக நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு பிரிஞ்சு அவங்க பொண் உடம்பாக நினைக்கும்படியாக இன்கிரெயின்டாக வருதுங்க. அவங்க உலகத்தில் ஆம்பளைங்க இருக்கவே மாட்டாங்க, பொம்பளைங்க உலகத்தில். ஆம்பளைங்க உலகத்தில் பொம்பளை அவன் சட்டையே பண்ணவானான், கரெக்டா? அவனுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் போகவே முடியாது. ஒரு மாதிரி கணவன் சொல்லிப்பான், மனைவின்னு சொல்லிப்பாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க சுயநலம் மாறி போயிட்டு இருக்கோம். பட் அது சுயநலம் இல்லை, அப்படிதான் அந்த ஸ்தூலத்தோடு அவங்க அந்த செல்லுலேருந்து வராங்க, செல் மெமரியிலேருந்து வராங்க.
கருவுற்ற நாள்லேருந்து எப்போ வந்து அந்த ஒளிப்பொருளான சுரூபம் ஒரு மேட்டர்னு சொல்லப்படுற பொருளோட மனம் மூலமா தொடர்பு கொள்ளுதோ உடனே பிறவி. சுரூபம் இருந்துட்டு இருக்கு, சுரூபத்தை வந்து கவர் பண்ணி, அதாவது சென்னைக்கும் மத்தியானம் 12 மணி வெயில் தான், ஆனால் மேகம் மறைச்சிட்டு இருக்கு. உலகத்துக்கே தமிழ்நாட்டுக்கே 12 மணி வெயில், ஆனால் குறிப்பாக வந்து சென்னை ஏரியாவுக்கு மேலே மேகம் இருக்கிறதுனால சென்னைக்கு மாத்திரம் கும்மிருட்டாக இருக்கு. அந்த மாதிரி தனி பிறவியாக பிறந்திருக்கிற அந்த உடம்புல வந்திருக்கிற அந்த செல்லு அந்த மனத்தினாலேயே மறைக்கப்படுது. மனத்தினால எப்படி ஃபஸ்ட்டு மறைக்கப்படுதுன்னா, இந்த இரட்டை உணர்ச்சிகள் நான் பாவத்தில் ஃபுல்லாக பாஸ்ட் மூலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து அன்னைக்கு அந்த வார்த்தை புரியணுன்ற அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு தான் உங்கள் உடம்பு வந்து அந்த தண்ணியை வந்து தாகம் தணிச்சிக்க முடியும். புரியுதுங்களா? குழந்தைகள்லாம் கூட கேட்பாங்கல்ல, குழந்தைங்கள்லாம் ஏன் வந்து இப்படி நோய்க்கெல்லாம் ஆட்படுது, குழந்தைகளையே அகால மரணம் வந்துடுது, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டின்னு குழந்தைகள் இறந்து போயிடுது அப்படின்லாம் கேட்பாங்க. எல்லாம் கணக்கு வழக்கு, எல்லாம் செல்லுக்கு வந்த கணக்கு வழக்குன்னா, அது குழந்தையா இருந்த என்ன 90 வயசு கிழவனா இருந்த என்ன? நல்ல ஆழ்ந்த உண்மையை பாருங்களேன். இதுதான் ஒரு செல். ஒரு செல், செல்லுன்னா என்ன? மரபணு. புரியுங்களா? உயிர் வாழினம், ஆமா உயிரணுங்க, சாரி, செல்லுன்னா உயிரணு, மரபணு இல்லை, மரபணுன்னா டிஎன்ஏ, செல்லுன்னா உயிரணு. இந்த உயிரணு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அன்னமய கோஷம் இருக்கு, பிராணமயம் இருக்கு, மனோமயம் இருக்கு, விஞ்ஞானமயம் இருக்கு, அஞ்சு கோஷங்களால் சொரூபம் வந்து மேட்டரோட ஜடத்தோட உடம்பு ஜடம், அதில் வந்து சொரூபம் வந்து மனமாக உள்ள நுழையுது. சொரூபம் நேரம் நுழையும், சொரூபம் எல்லா இடத்துலையும் இருக்குது, மனத்துலேயும் இருக்குது, ஆனால் மனம் வந்து மறைக்குது. நான் சொன்னேன்ல, சென்னையை மாத்திரம் இப்போ மேகம் மூடியிருக்கு, அந்த மாதிரி உங்களை மாத்திரம் மனம் மூடியிருக்கு. நான் அதெல்லாம் நீங்கள் சொரூபத்தை அறிய முடியாது, ஆனால் மனமே என்னன்னு விசாரிச்சிங்கன்னா சொரூபம் வெளில வந்துடும். ஏன்னா மனம்னு ஒரு பொருள் இல்லாததுனால, பொருள்னே ஒன்று இல்லாதனால நேரம் இருக்கிறதே சுரூபம் தான், ஒளி தான். சரிங்களா? நான் விசாரத்தில் தான் எல்லாமே முடியும். நான் விசாரிக்கும் போது, நான் விசாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே திரும்புறீங்க. உள்ளே திரும்பி ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மேகம் மூட்ட மாதிரி இது இருக்குது. எப்போ பார் வந்து எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு, மென்டல் கிளைமேட் மாதிரி போயிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கணும், உள்ளமாக ஆரம்பிக்கணும். எந்த ரொம்பவும் வந்து எந்த பேச்சு கூடையும் ஜோடி சேரக்கூடாது. சந்தோஷத்தில் ஜோடி சேரக்கூடாது, துக்கத்தில் ஜோடி சேரக்கூடாது, எந்த காலத்திலையும் ஜோடி சேர்க்க, எண்ணத்தில் எந்த கம்பல்ஷனுக்கும் ஆட்படக்கூடாது. பொருள் மூலமாக கம்பல்ஷன், சாதித்தல் மூலமாக கம்பல், குணங்கள் மூலமாக இருக்கிற எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் ஆட்படாத எண்ண ஓட்டங்களை லூஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, லூசா இருக்கணும்னா உண்மையிலே இல்லை, குதிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஏன்னா தூங்கும் போது ஒன்றும் இல்லை, அது பொய் இல்லை.
தூங்கி எழுந்துக்கும் போது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, தூங்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது பொய் இல்லை, இருக்கும், உணர்வாக இருக்கும். இந்த உயிராகவும் இல்லை, இந்த மனமாகவும் இல்லை, பிறந்தவனாக கூட இல்லை. ஆனால் பிறந்தவனாக கூட இல்லைன்னாலே என்ன அர்த்தம், பிறந்தவன்னாலே மனம்தான், செல் மெமரி தான், கரெக்டா? பிறப்புக்கே செல் மெமரி தான். எனக்கு ஒரு காட்சி தெரியுதுன்னா காண்பவனும் செல் மெமரி, அந்த காட்சியும் செல் மெமரி, ரெண்டும் ஒரு சேர என் மனமாக இருக்குது. அதனால் இதை வந்து நானும் நினச்சிக்கிறேன், அதை நான் பார்க்கப்பட்ட காட்சி ஆக்கிக்கிறேன். அது ஒரு உயிரணுவில் வந்து தனியாக ஸ்தூலமான விஷயங்களுக்கு தனி மெசேஜ், ஸ்தூலமான உடல் அமைப்புக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஹெரிடிட்டரி மெசேஜஸில் அது அந்த மெசேஜ் வருது. நீங்கள் வந்து தாத்தா மாதிரி பேச்சு குரல் இருக்கணும், சித்தி மாதிரி இப்படி இருக்கணும், மாமா மாதிரி எப்படி இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு எல்லாம் அது வருது. அது வந்து ஃபிசிக்கல் ட்ரீட்ஸ், ஃபிசிக்கல் ட்ரீட்ஸ். அப்புறம் அதனுடைய இயக்கத்துக்கு உண்டான பிராணமயம், அதெல்லாம் கூட எல்லாமே, அதாவதுங்க தோற்றத்துக்கு வந்துருக்குறது எல்லாம் மனம். அது உயிர் உள்ள உயிரணுவாக இருக்கலாம், இடப்பொருளாக இருக்கலாம், அது 90 வயசு மனுஷனாக இருக்கலாம், இப்போ தான் உருவான ஒரு கருவாக இருக்கலாம், உருவாகாமே இருக்கலாம், இருக்குது பொறுமா மனமாக இருக்கு. அதனால தான் இங்கே ஞானத்தை தவிர வேற சாத்தியக்கூறே இல்லை தப்பிக்கிறதுக்கு. நானுடைய இதை தெரிஞ்சு சொரூபத்துக்கோசரம் பணிஞ்சு சரணடைஞ்சு சதா ஏங்கி தவிக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஏன் வந்து அவங்கெல்லாம் வந்து பக்தியையும் சரணடைகிறதையும் அடியார்கள்னே தங்களை சொல்லிக்கிறாங்க. அப்புறம் லீலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அடியவர்களுக்கோசரம் வந்து ஆண்டவன் வருவான், உலக மக்களுக்கோசரம் வரமாட்டான், அடியவருக்கு வருவான். ஏன்னா அடியவர் வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கார் அதோட புறமா. ஏன்னா அவர் நானே சும்மா விட்டே வைக்கலை உள்ளார், ஐயோ நானே இல்லை, மனம்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட மனம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த உருவத்தை வச்சு நான் எந்த விதமாகவும் நான் அகம்பாவி ஆகிடக்கூடாது, அகம்பாவமாக ஆகிடக்கூடாது, புரியுதுங்களா, நான் பாவமாக ஆகிடக்கூடாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு ஒரு 5 வயசு குழந்தை பாடுது, நான் திருஞான சம்பந்தம் பாடுதுன்னா காதலை பற்றி பேசுது. கல்யாணமே பண்ணிக்காம ரமண மகரிஷி துறவி தான், அருணாச்சல அக்ஷரமணம் மாலை பூரா பாருங்க, ஒரு மனைவிய அபலையா விட்டா மாதிரி ஓயாம வம்பு பண்றது, ஊடலும் கூடலுமா இருக்கும். யாரோட? அருணாச்சலனோட. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமேன அகமே நினைப்பவர் அகத்தை வீரருப்பாய் அருணாச்சலா. என்ன சொல்றாரு? எடுத்த உன்னையே பயங்கர ஸ்லாட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறார். அருணாச்சலமென அகத்தில் நினைக்கிறவங்களுடைய அந்த அகத்தை, அகம்னா என்ன மனம் இங்கே, புரியுதுங்களா? நினப்பு மனத்துக்கு சம்மந்தப்பட்ட தொழிலா இல்லையா? இந்த நினைப்பவனெல்லாம் ஒழிச்சு கட்டேன்றார். நான் உன்னை நினைக்கிறவனா இருக்கக்கூடாது, ஏன்னா இது பொய்யாச்சே, நினைப்புகள் பொய்யாச்சே. நினைப்புகள்னா அதனோட ஆப்போசிட் மறப்பு இருக்கு, இரட்டை உணர்ச்சி அது, புரியுதுங்களா? சதா இறை நிலையிலே இருங்க, நிறை நினைப்பிலே இருங்க அப்படி சொல்லுவாங்க. நினைப்பு கிடையாது, இறை உணர்வு, தூக்க இறை உணர்வு, உள்கடந்த உணர்வு. ஆன்மீகம் தாண்டவம் ஆடுற இடம் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே மணிக்கவாசகர். நள்ளிருள் என்னங்க? தூக்கிட்டு போக தூங்கிட்டு இருக்க போறோம், அதுல என்ன நட்டம் நடனம் என்ன, அதுல என்ன நடனம் என்னன்னா அங்க பியூர் அறிவு மயமே தான் தானா இருக்கு. கார்த்திக் இல்லை, தேவன் இல்லை, மைத்ரேயா இல்லை, உலகமே இல்லை.
அப்படின்னா நினைப்பு மறப்பு ஒன்னா தானே வருது, அதே தானே வாழ்வு இறப்பு எல்லாம் இரட்டையும் உணர்ச்சிக்குதானுங்க. அதே மாதிரி ஆத்தீகம் நாத்தீகம், தூங்குறவனுக்கு என்னங்க நாத்தீகமா ஆத்தீகமாங்க? ஆன்மீகம் லௌகீகம் அது கூட போட்டுக்கலாம். ரொம்ப தான் ஆன்மீகம் சொல்றீங்கன்றாங்கல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி மெட்டீரியலிட்டியும் எல்லாம் யுகம் பரம். எல்லாம் குணம் பொருள்கள் சம்பந்தப்பட்டது. நாள் இரவு கூட பெருமா, அதான் நாள் பகல் இரவு. இரட்டை தன்மை தான் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்ச நேரம் ஒரு நிலையில இன்னும் அப்படி மாறிக்கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் நோய் நோய் நம்ம சொல்றதுல இருந்து எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். நஷ்டம் ஆதாயம் விரயம் எல்லா எல்லா வார்த்தைக்கும் அதனுடைய ஆப்போசிட்டும் அதுக்குள்ளேயே கிடக்கு. சரி, அதுக்குள்ளேயே ஏன் கிடக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் மத்தனம்தான் இங்க பொய்யன். அஞ்சறிவு இனம் வரைக்கும் அங்க நானே கிடையாது. மனிதர்கள் கிட்டதான் இந்த இரட்டை உணர்ச்சிகள். அதுக்கு வந்து இது பகலா இரவான்னு ஜட்ஜ்மெண்டே பண்றது இல்லை பசு. அதுக்கு பசி எடுத்துன்னா நான் ராத்திரி 11 மணிக்குள்ள வந்து வாசல்ல வந்து அம்மான்னு கத்துவோம். ஒண்ணுமே கிடையாது அங்க. நாலு இரவு இப்படி வானத்தை தூக்கி பார்க்கறது, பஞ்சபூதங்களை ஒன்றும் கிடையாது. பயோஸ்பியர் ஆன்மீகம் நாத்திகம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பரம்பொருளே அதில் வந்து பிறப்பு வந்து சகஜம், துக்கப்படுதல் சகஜம், நம்மளுக்கு தான் அது சகஜம். புரியுதுங்க, நம்ம வந்து உணர வேண்டிய உணரத்துக்கு வந்து பெரிய செட்டுங்க. ஒரு பசுலேருந்து ஒரு எறும்பு வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. ஒரு எறும்போட லைஃப் வந்து எவ்வளோ மணி நேரமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஃபுல்லாக ஒன்று தப்பாலோ பண்ணோன்னா ஞானி ஆகிடுவோம். ஏன்னா அதுக்கும் நம்மளுக்கும் டிஎன்ஏன்னு எல்லாம் ஒன்று தான். நம்மளுக்கு மனம் இருக்குது, நம்ம அதை உணரலாம். அதுவும் ஒரு உயிரினம், நம்மளும் ஒரு உயிரினம். அப்படி கம்பேர் பண்ணால் கூட ஞானம் வந்துடும். நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்னு ஒன்று மனத்தை தனியாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ஆளுமை கொண்டதாக வச்சுக்கிட்டு, அறிவு மூலமாக ஆளுமை கொண்டது, ஆரோக்கியம் மூலமாக வளம் கொண்டது, சமூகத்து மூலமாக கொண்டது, குடும்பம் மூலமாக கொண்டது, தனியாகவே அது கொண்டது, அகம்பாவம் கொண்டது. அதில் வந்து அதுக்கு அது அது கொள்ளுவதற்கான காரணமுமே வந்து அதுக்கு இன்னும் அறியாமல் இருக்குது. என்னென்னா ஒரு வாழ்விலேயே இறப்பும் இருக்குன்னு தெரில, அதுக்கு சாவு இருக்குன்னு தெரில. வாழ்வும் சாவும் ஒரே காயினோட ரெண்டு பக்கம். எண்ணம் தானேங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தால் எண்ணம் இல்லை, கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தே சந்தேக உணர்ச்சி இல்லை. புரியுதுங்களா? இப்போ உடல் மூலமாக ஏதோ திருப்தி வந்துருச்சு, இப்போ மனம் மூலமாக ஏதோ திருப்தி வந்துருச்சு, புத்தி மூலமாக ஏதோ திருப்தி வந்துருச்சு. அப்புறம் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க, மூலத்தில் இருக்கிறது ஆனந்தமய கோஷம்ன்றாங்க. ஏன் ஆனந்தமயம்? நம்மளுடைய ஒரிஜினல் சொரூபம் ஒளிமயம். நம்ம வந்து இதுவே கிடையாது. இந்த இரட்டைகளோ உலகமோ பிரபஞ்சமோ, பிரபஞ்சத்தை தூங்கி அனாவசியமாக ஏற்றி வச்சுட்டோம். வெயிட்டா தூக்கி வச்சுருக்கோம். ஏற்றி வைக்காட்டி கூட ஏற்றி வச்சிடறாங்களே, நம்ம அலோவ் பண்ணுறோம் அங்கே கூட. வாங்க வாங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு என்னோட ஷேர் எனக்கு கொடுத்துதான் அலாட் பண்ணலைன்னா அவங்க நம்மளை ஒதுக்கிடுறாங்க. அப்போ அது ஒன்றுத்தில் நம்ம வந்து வி ஆர் வெல்கமிங் இட் இல்லையா? என்னை பார்க்காம போறீங்க பாருங்க இல்லையா அப்படின்னு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? எனக்கு வேண்டிய ஷேரை கொடுங்க. ஏதோ ஒரு படத்தில், அந்த காலத்து படத்தில் கவுண்டமணியும் செந்தில் காமெடியில் அவன் முதல்ல நல்லா வாங்கிட்டு வந்துடுவான். கவுண்டமணி வாசலுக்கு வந்த உள்ள ஏப்பா அப்படின்னு வெளியில் வருவோம். கவுண்ட் ஏ நல்லா கொடுத்தாங்களே அப்படி ஐயோ சொல்லக்கூட முடியுது. நான் போகிறேன், நான் உன்னை விட நிறைய வாங்கிக்கிறேன் என்ன. அப்படிதான் நம்ம செல்லுக்குள்ள நுழையிறோம்.
அப்படின்னா செல்லுக்கு நுழையறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு எங்கே பண்ணணும், உள் திரும்பி நிற்கணும், கரெக்டா? செல்ல கடந்த இடம் உள்ளு தான், உள்கடை ஃபஸ்ட்டு உள் திரும்பு, ஃபஸ்ட்டு உள் திரும்பு நடக்கணுமா இல்லையா? எண்ண லெவல்லே பார்த்துடணுமா இல்லையா? மனோ லெவல்லே பார்த்துடணுமா இல்லையா? இவ்வளோ அஞ்சு அறிவு வரைக்கும் ஓயாமல் படம் புகட்டிக்கிட்டே இருக்கு, அப்படியே தாங்கிக்குது. எந்த டாக்டர்கிட்டையும் எதுவும் போகிறதில்லை, பிரசவத்துக்கும் போகிறதில்லை, நோயுற்றாலும் போகிறதில்லை, செத்தாலும் அப்படியே கடக்கு அப்படியே போயிடும். தோல் தோல் காஞ்சி போகிற வரைக்கும் அந்த நாய் அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க எல்லாரிங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம சேர்த்து போல டப் ஒரு ஸ்பார்க் மாத்திரம் பின் வாங்கிடுது, கரெக்டா? உள் வாங்கிடுது, கரெக்டா? டெத்து, டெத் இஸ் நாட் ஏ கிராஜுவல் ப்ராசஸ் அண்ட் பர்த் ஆல்சோ, பர்த் ஆல்சோ எல்லாமுமே ஜடத்தோட கொண்ட செல் மெமரியினுடைய ஞாபக பதிவுகள் தான் வந்து சுழற்சியாக வந்துட்டுருக்கு, அதில் காலம்லாம் கிடையாது. அதனால தான் சொன்னேன் 50,000 வருஷத்தில் பறக்க போகிற இதில் உங்கள் வம்சாவளியினர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நானே விசாரிச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா அதுவும் பரவும். உங்கள் சந்ததியில் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து என்ன தான் இது, யார் தான் இவன் ஃபஸ்ட்டு பார்த்து பார்ப்போம், அதுக்கப்புறம் கொள்ளு பேரன் எள்ளு பேரன்லாம் அப்புறம் பார்ப்போம், ஃபஸ்ட்டு நம்ம கதையை கவனிப்போம் அப்படின்னு அவன் துணிச்சலாக இறங்கினான்னா அப்போ என்ன ஆகும்னா அதனுடைய மொத்த பவர் பூரா என்ன, இது வந்து குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்த பெரிய ஃபீல்டு இது தான் சொன்னேன் இல்லைங்களா. ஒரு ஒரு ஞானி இருக்காருன்னா அவர் வந்து பரம்பொருளாகவே இருக்கார், அந்த பொருளாகவே இருக்கார், பேரிருப்பு பேரறிவு பேருணர்வாகவே இருக்கார். அவர் சந்நிதியில் வந்து மனம் இருக்கிற பீயிங்ஸ்க்கெல்லாம் அவாய்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானியினுடைய மகத்துவத்தை அப்படி சொல்லியிருக்காரு ரமண மகரிஷி இந்த ப்ளூ புஸ்தகம் கொண்டு வாங்க. அதாவது எத்தனை எத்தனை கோவில்களுக்கு போனால் எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும், எத்தனை மடாலயங்களுக்கு போனால் என்ன புண்ணியம் கிடைக்கும், என்னென்ன இவங்களை பார்த்தா என்ன கிடைக்கும், இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் ஒரு ஞானியோட ஒரு பார்வை பார்த்தார்னா அவனுக்கு அந்த செகண்டே சித்தி கொண்டுவார். மொத்தம் கிட்டத்தட்ட 2000 செயல் மேலே கொடுத்துருக்காரு, ஒரு 5 செய்யுள்ள என்ன பண்ணணுன்றதை கொடுத்துட்டார். 5 செயல் பூரா என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், குரு சந்நிதியில் இரு, குரு சந்நிதியில் இரு. ஏன்னா உனக்கு சும்மா இருக்கிறது கூட தெரியாது, பவர் கிடையாது, சக்தி இல்லாமல் இருக்க, புரியுதா? அந்த குரு சந்நிதி வந்துட்டு அந்த சொரூபத்துல இருக்குதா இல்ல அந்த குரு குருன்றவர் வந்து அப்படியே இருக்காரு, அதுவாகவே இருக்காரு. அதனால டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், பேச்ச கடந்த டிரான்ஸ்மிஷன், பேசி பண்ற டிரான்ஸ்மிஷன் இல்ல, பேச்சையே கடந்த டிரான்ஸ்மிஷன். சாதுக்களாகிய இது வந்து உள்ளது 40 அனுபந்தம் 5வது செய்யுள், இது ரமண 108, இதுதான் நம்மளுக்கு வந்து வேதம் மாதிரி அப்சல்யூட் சயின்ஸ். இதில் வந்து அனுபந்தம் உள்ளது 40 அனுபந்தம் 5வது செய்யுள், கம்மயமாம் தீர்த்தங்கள் கல்வண்ணாம் தெய்வங்கள், கல் மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்துக்கட்கு இணையே ஆகாவாம் அம்மா அவை எண்ணில் நாள் தூய்மை எய்விப்ப சாதுக்கள்
கண்ணால் கண்டிடவே காண் கூறுமா. கம்மயமாம் தீர்த்தங்கள்ல ஒரே எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போகணும்னா அங்க என்ன கிடைக்கும் கிடைக்காது, இங்கேருந்து என்ன எடுத்துன்னு போகணும் எல்லாம் வெயிட் ஆயிடும், கரெக்டுங்களா? செம்ம பிளானிங், நுணுக்கமா எத்தனை மணிக்கு போய் இறங்குவோம், அந்த சமயத்துல ஹோட்டல் திறந்துருக்குமா, திறந்துருக்காதா, கைது கிடைக்குமா, அது கிடைக்காதா, புரியுதா? இப்படின்ட்டு எல்லா கர்ம மயம் தீர்த்தங்கள். ஒரு தீர்த்தம், ஒரு தீர்த்தஸ்தலத்துக்கு போகணும்னா, ஒரு பில்கிரிமேஜ் போகணும்னா ஃபுல்லா கர்மங்கள், மனம் பூரா கோடிக்கணக்கான கர்மங்கள் உருவாயிடுது. அப்புறம் அங்க இருக்கிற அந்த தீர்த்தத்துல இருக்கிற தெய்வங்கள் என்னவா, கல்லால் மண்ணால் செய்யப்பட்டவையா. யார் சொல்றாரு? திருவண்ணாமலைக்கு வந்துட்டு திருவண்ணாமலையிலேயே உட்காந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் கோயில் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன செய்யுள் எழுதியிருக்காரு பாருங்க, கல் மண்ணாம் தெய்வங்கள். என்ன சொல்றாரு? அந்த மகத்து கற்கு இணையாக ஆகும். இப்போ எந்த கோவில் இதை தெய்வமா சொல்லிக்கிட்டு இருக்கு? கரெக்டா, சச்சங்கமே தெய்வமா சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வந்து அதனுடைய அருள்னால, அதனுடைய ஞாபகத்தினால, அந்த ஒரு திருக்குறிப்புனால எப்படியோ அதை ஒட்டி வெட்டி சச்சங்கத்தை தேடுறோம், டப்புன்னு ஒரு குருவானவர் சித்திக்கிறார், அவர் வந்து எடுத்து இந்த அப்படியேதான் ரகசியம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அதனால தெய்வங்கள் கூட இங்க வாய் எடுத்து பேசுறது இல்லை, எந்த கனவுலையும் வந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம கால் அழிக்க கோயிலுக்கு போனதுதான் மிச்சம், அதனாலதான் அப்படியே சொல்றாரு. யாருக்கு, யாரோ ஒரு மகத்தான ஒரு பொருளுக்கு இவைகளெல்லாம் இணையே ஆகாது. நீ தீர்த்தஸ்தலமாக சுத்துறதும், பில்கிரிமேஜாக சுத்துறதும், கோவில் கோயிலாக சுத்துறதும், வித விதமான பக்தியினாலையும் இதனாலையும் என்னென்னவோ சடங்குகள்லாம் பண்ணிக்கிட்டு, காத்தால குளிக்கிறது, நாலு வேளை குளிக்கிறது, என்னென்னவோ பண்ணுறோம்ல, இதெல்லாம் உடம்பால் பண்ணி என்னவோ வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம், யாருக்கோ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறது வந்து அந்நியமாவாக இருக்க முடியும் அப்படின்றது அந்த கேள்விக்குள்ள இடம், புரியுதுங்களா? உனக்கு அந்நியமாக எப்படி இருக்க முடியும்? நீயே வந்து உன்னை ஏமாத்திப்பியா திருப்பி திருப்பி? அதுதான் காமெடியெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஆறு வேலை குளிக்கிறேன், எட்டு வேலை குளிக்கிறேன், ஏ மீன் குளத்துலயே இருக்கடா, குளிச்சுக்கிட்டே இருக்கடா, அதை உன்னை விட அது பக்திடா, கரெக்டா? அந்த மாதிரி வந்து அம்மகத்துக்கட்கு இணையே ஆகாவாம். அம்மம்மா அவை எண்ணில் நாள், அதாவது காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கணும்பா, நீ ஜென்மாந்தரமா பண்ணிக்கிட்டு இருக்கணும்பா, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பண்ணணும்பா, இந்த ஜென்மம் போறாதுப்பா கோயில் சுத்துறதுக்கு. எண்ணில் நாள், இவ்வளோ நாள் பண்ண பிறகுதான் தூய்மை, கொஞ்சோண்டு தூய்மை கிடைக்கும், தூய்மை ஏவிப்ப. இதெல்லாம் கிடையாது. யார் இது? சாதுக்கள். சாதுக்கள் அப்படி பார்த்தாங்கன்னா போதும், கற்ப கோடி வருஷ வாசனை குவியல் புத்தியில் நெறிஞ்சுவிடும். என்ன எப்படி நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த பொருளே அப்படின்றத சொல்லிட்டு அதில் சொல்கிறார், சாதுக்களாகிய ஜீவன் முக்தர்கள் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குவதனால், தெய்வங்கள்லாம் கோவிலில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விசேஷம் குறிப்பிட்டு, புரியுதுங்களா, பரிகாரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு, இந்த விழிப்பு நிலைய வாழ்க்கையில் விழிப்பு நிலையில் எழுந்தவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்டு, விழிப்புணர்வு வாக்கியத்தில் பரிகாரம் போல அவனுக்கு நல்லது நடக்கணும் போல, கெட்டது அவனுக்கு அவாய்ட் பண்ணணும் போல, இப்படின்லாம் கற்பிக்கப்பட்டது தான் தெய்வங்கள். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் எல்லா தெய்வங்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த பொருள்குள்ளே அடக்கும், கரெக்டா? ஏன்னா பிரபஞ்சமே மறைஞ்சு போயிடுது, இவன் மூலமாக வித்ராகுது, கரெக்டா? இந்த மாதிரி கர்ம மயமாக சுற்றினவன், தீர்த்த யாத்திரையாக போன இவன் மனசு மூலமாகவே வித்ராகி, இவன் மனசே இல்லாமல் போய், இவன் புத்தியே இல்லாமல் போய், இவன் அகந்த அறவே அற்று, தேசமற்று, காலமற்று, ஏதுமற்று, சுரூபம் முழு நிம்மதியாக சாந்திமயமாக ஆன்மஸ்வரூபமாக அவன் திகழறானா இல்லையா? முடிஞ்சு போச்சா இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க, ஒரு கல்லில் வந்து ஒரு பெரிய பாறையில் விநாயகர், முருகர், சிவன், பார்வதி, வெங்கடேச பெருமாள் எல்லா தெய்வங்களையும் லைனாக செதுக்கினாங்க, செதுக்கிட்டு அந்த எல்லாமே கல்லுக்குள்ளே அமைஞ்சு கிடக்கு, கரெக்டா? அந்த கல் மாதிரி இருக்கிறது வந்து ஆன்மஸ்வரூபமே, நாம் நமக்குள்ளே இருக்கிறது ஆன்மஸ்வரூபத்துலேயே இருக்கோம். தனியாக போய் வெங்கடாஜலபதிக்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவரே சொல்வார், இட்ஸ் அப்ரூவ்டு, நானும் இதுக்குள்ளே தான் இருக்கேன், புரியுதா? இதே கல்லில் தான் நான் முன்பாக்க இருக்கேன், நீ நேர யாரை தொட்டாலும், சிவனை தொட்டாலும் என்ன தான் தொடுற, கல்லை தான் தொடுற, ஆன்ம பொருளை தான் தொடுற,
அதனாலதான் கல்லுலேயே இவங்க தெய்வங்களையும் கூட வெடிச்சிருக்காங்க. அங்க வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய பெரிய சித்தர்கள் வந்து உணர்வு மயமா அந்த மனத்தை அந்த ஜென்மம் பூரா ஆக்கி அங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த சித்தர் பாடலை திருடி அதுக்குள்ள இருந்து என்னென்னமோ மூச்சை இப்படி விட்டு எட்டுல இழுத்து பத்துல விட்டு இவ்வளவு தூரத்துல அந்த டிஸ்டன்ஸ்ல அப்படி பார்த்தேன்னா உள்ளுக்குள்ள என்னையா நடக்கும், அவரே பண்ணி அவரே இருந்திருக்கலாமே, உனக்கே இதெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன முன்னாடி உட்கார வச்சிருக்காரு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் லாஜிக் கேள்வி, அகத்தியரே இருந்திருக்கலாமே. காலத்தை கடந்து இருக்கலாமே. ஏதோ ஒண்ணு உடம்பு அழிக்க முடியாம நான் வைக்க போறேன், அதுக்கு வேண்டிய இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ என்ன ரொம்ப ட்ரேட் மார்க் பிராண்ட் லேபிள் எல்லாம் போட்டா கூட நீங்களே பண்ண, நீங்களே இருங்க ஃபர்ஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் இருங்க, நீங்க சாகாம இருங்க. இவ்வளோ சில்லி அஃபேரா இருக்க முடியும்? மிருகங்கள்லாம் வந்து பிறப்பையும் நோயுறுதலையும் இறப்பையும் சகஜமா நடந்துகிட்டு போயிட்டு இருக்கு, பரம்பொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா கல்லு போல இருக்கிற அந்த ஞானமயமா இருக்கிற பொருள் தானே நம்மளுடைய ஒரிஜினல் சுரூப நிலையா இருக்க முடியும். எங்கேருந்து உயிர் வருதோ அந்த உயிர் வர இடம் வந்து நீங்கவே நீங்காத இடமா எல்லாம் இருக்கணும். அந்த இடத்துல போய் நல்ல நம்ம ஐக்கியமானோம், அதுக்கு உள்ள இல்லை திரும்பணும். உள்ள திரும்பி உள்ள ஒன்றும் அங்கே விசாரிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, கடக்க வேண்டியது தான். உள் திரும்பி உள் கடத்தல். சாதுக்களாகிய ஜீவன் முக்தர்கள் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குவதனால் சாமானியமான சாதகனையும் தம் சந்நிதி பலத்தினால் பக்குவமாக்கி கடைத்தேர செய்ய முடியும். ஆகையினால் சாதுவாகிய ஜீவன் முக்தன் உலகத்தில் வாழும்போது அவனை ஆசிரயித்து அவனது அருட்கண்ணோக்கிற்கு பாத்திரமாகி அவன் அருளை அடைய வேண்டுமே என்று மேலே சொன்ன தீர்த்த க்ஷேத்ராடானங்களையும் தம் மனோபலத்தையும் நம்பி செயல்படுவது விவேகம் அல்ல. ஈஸ்வரனின் சொரூபமே ஜீவன் முக்தனாதலால் அவனிடம் அன்பும் பக்தியும் கொண்டு ஆராதிப்பதனால் கடைத்தேற முடியும் என்பது கருத்தாகும். எண்ணற்ற காலம் தேவதாமூர்த்திகளை ஆராதித்ததின் பலனே ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ உடம்புகள்ல, எத்தனையோ இதுல, எத்தனையோ கன்ஃபியூஷன்ஸ்ல, எத்தனையோ போராட்டங்கள் தானே உயிர் வந்து போராட்டம் தானே, மன போராட்டம் தானே உயிர். கரெக்டா? எல்லாத்துக்கும் பிளானிங், எல்லாத்துக்கும் சேஃப்டி செக்யூரிட்டி. நல்லது நடக்கணும், கெட்டது வந்துடக்கூடாது, லாபம் வரணும், நஷ்டமாயிடக்கூடாது. நாளை பொழுது நல்லா விடியணும், நாளைன்னு என்னென்னே தெரியாம நாளை பொழுது நல்லா விடியணும். எதுக்கும் எதுக்கும் எண்ணத்துக்கு பேசிஸ் தெரியாது, உணர்ச்சிக்கு பேசிஸ் தெரியாது, நானுக்கு அடியோட ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் உடம்பா இருக்கிறவன் இவனை கொண்டு போய் எங்கெங்கயோ அங்கங்க நிக்க வச்சு நிக்க வச்சு அவங்கவுங்க சொல்றத கேட்டு என்ன ஆக போறது? இன்னும் குழப்பம் தானே மிஞ்ச போறது. என்ன, அவங்க உணர்ந்தவர்கள் அல்ல. எண்ணற்ற காலம் தேவதாமூர்த்திகளை ஆராதித்ததின் பலனே ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 100 சிவாலயங்களை காட்டிலும் ஒரு மடாலயம் உயர்வாகும், ஒரு மடத்தினுடைய ஆலயம் உயர்வாகும். 100 மடாலயங்களை காட்டிலும் ஒரு ஜீவன் முக்தனின் திருமேனியை தரிசிப்பது மிகவும் உயர்ந்ததாகும் என்று ஜீவன் முக்தனின் பெருமை பேசப்படுகிறது. ஒருவனுடைய வாழ்நாளில் முக்த புருஷனை சேவிக்கும் வாய்ப்பு கிட்டுமேயானால் அவனை விட பாக்கியம் செய்தவன் யார், பெற்றவன் யார்? சாதுக்களாகிய மகாத்மக்களின் அருள் நோக்கம் பெற்ற அருளாளர்களுக்கு வேறெந்த கிரியைகளும் இல்லை என்பதை தேவி காலோத்தரத்தில் ஒரு பாடல் கூட அறுதியிட்டு கூறுகின்றது. நீராடலும் ஜபமும் நித்திய ஓமம் பூசை ஆறழலின் காரியம் ஆதியா தேருமோர் சாதனமும் அன்னோன் தனக்கென்றும் என்றாம் ஆன்மாதரசியே நீ மதி. இது வந்து சிவன் வந்து பார்வதிக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சிவனே சொல்றார், அவங்கெல்லாம் மனிதர்களாக இருந்திருக்காங்க, பொறுமா, மனிதர்களாக கிளியரா டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காரு அவர். அருளாளராகிய ஞானிகளின் அருள் நோக்கம் பெற்ற ஞான அபியாசிக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களோ மந்திர ஜபமோ நித்திய ஹோமமோ பூஜைகளோ பிரஜ்வலிக்கும் அக்னியில் செய்யும் யாகாதி காரியங்களான இவைகள் எதுவுமே தெரிந்து கொண்டு ஆச்சரியக்க வேண்டிய சாதனம் அவனுக்கு என்றும் தேவையில்லாததினால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மாதரசியை நீ அறிவாயாகன்னு பார்வதிக்கு சொல்றார். பொறுமை,
இதில் வந்து ஆக்சுவலாக இந்த அனுபந்தத்தில் ஒன்றுலேருந்து அஞ்சு பாட்டு, அஞ்சு பாட்டும் பூரா, மீதி எல்லா 2000 பாட்டில் டெக்னிக்ஸு அது இது என்னென்னவோ சொல்லி கொடுத்துருக்கார். புரியுதுங்களா? அதை வச்சுக்கிட்டு மற்றவங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோன்னு விட்டார். புரியுதுங்களா? வரப்போகிறவங்கெல்லாம் நிறைய பிஸ்னஸ் நடக்குது. செம்மையாக அவங்க என்னமோ பாண்டித்யமாக அதை விதவிதமாக விளக்குவாங்க, நேரையும் விளக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் அவன் உயிர் அப்படின்னு சொன்னவங்களும் கிடையாது, சொல்ல போகிறவங்களும் கிடையாது, சொல்ல போகிறவங்களும் கிடையாது. ஆனால் இந்த அஞ்சு பாடலில் என்ன பண்ணிட்டார், கிளியராக வந்து நீ வந்து குரு சந்நிதியை முடிச்சுட்டேன்னா எல்லாம் ஓவர். உனக்கு குரு சந்நிதியோட இணக்கமாகவும் ஒழுக்கமாகவும் இருந்து, ஏன்னா அஞ்சு பாடல்களும் இன்டெப்த் இருக்குது ஃபுல்லாக, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் முடிச்சுடுவோமா? நீங்கள் சொல்லுங்கள், என்னமோ பேச வந்தீங்க. ஒன்றும் இல்லையா, எல்லாம் அந்த உயிர் தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் போயிடும். அதுதான் முதல்லேருந்தே நடந்த கூத்துன்றேன் நான். முதல்ல அந்த மாலிக்யூல்லேருந்து மாலிக்யூலுக்கு உயிர் ஊட்டப்படுது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த உயிர்ன்ற அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வருது? இவங்க விசாரிக்க வேண்டியது அதுதானுங்க. இப்போ கோடி கோடியாக செலவழித்து என்னென்னவோ பண்ணி அணுவுக்கு கீழே இருக்கிற ஃபீல்டெல்லாம் உட்காந்துட்டு ஆப்ஜெக்டிவாக ஸ்பேஸ் எங்கேருந்து வருது, ஏதாவது வருது? ஸ்பேஸே மரத்துலேருந்து வருது. மரம் தான் ஸ்பேஸு. ஆட்டம்குள்ளே ஸ்பேஸ் விரியுதுன்றவங்கள, ஆட்டமே ஸ்பே மனம் தான். ஆட்டம் மனம் தானே மாலிக்யூலாக மாறுது, அது தானே செல்லாக மாறுது. ஸோ எல்லாம் மனம் தான். இந்த மனமே யாருக்கு? நீ ஏன்பா இப்படி உள்ளே பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த மனத்தையே நம்ம கேட்டாகணுமா இல்லையா? அதுக்கு உள்ளே தானே திரும்பி ஆகணும். உள்ளே திரும்பினா ஒரு வியாபாரமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். பொறுமா, ஆன்மீகவாதிகளுடைய வியாபாரம் போயிடும். விஞ்ஞானிகளை நம்ம தப்பே சொல்லக்கூடாது. அவன் பாவம் உயிரை விட்டு கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டான், மலையை கிள்ளி எடுத்து எலியை பிடிச்சிட்டான். கண்டிப்பாக அவன் உழைச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து எதுக்கு சித்து வேணும்? 10 நம்பர் அடித்தா அவன் வீடியோவில் இருக்கான், நம்ம பையன் எதிர்க்க உட்காந்து பேசுகிறான். இப்போ என்னதுக்கு நான் இங்கே பாடியை மறைக்கிறதுக்கெல்லாம் சித்தெல்லாம் வேணும்? புரியுதா இல்லையா? இன்னொரு மனத்தை நான் ஏன் அறிஞ்சுக்கணும்? நிறைய பேசும்போது ஃபோனை போட்டால் அவன் மனம் தெரியுது, ஏன்னா அது உன் மேலே நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் முடிஞ்சு போச்சு விஷயம். ஏன் உள்ளே வச்சுட்டு புழுங்கணும்? ஸோ எல்லாத்துக்கும் விஞ்ஞானமே கொண்டு வந்து கொடுத்துருச்சே. அப்புறம் அதே விஞ்ஞானம் அவ்வளோ ஸ்பீடாக போனதுனால போய் தெரிஞ்சுட்டாங்க, வேகமாக போனேன் என்ன பண்ணேன்னு பார்த்தா, இல்லை இந்த பூமியை விட்டு நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது போல். பூமியை விட்டு எஸ்கேப் ஆகிறது இருக்கட்டும், உடம்பு விட்டு உயிர் எஸ்கேப் ஆகுது, அதையே கவனிக்கல. கரெக்டா? அதை பார்த்துருக்கலாம் இல்லை. அதுக்குன்னா உள்ள உட்காரணும். டூயராக நீ மாறவே முடியாது, சாதிப்பவனாக மாற முடியாது. அகம்பாவத்தினுடைய எந்த சைடையும் நீங்கள் வாழ்பவனாக மாற முடியாது, நினைப்பவனாக மாற முடியாது, பாவம் செஞ்சவனாக மாற முடியாது, படித்தவனாக இருக்க முடியாது. அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையில் உன்னோட சொரூபம் இதில் இல்லை, செய்பவைகளில் இல்லை, இல்லை செயல்லையே இல்லை. உண்மையில் நீ இருக்கிற லெவல் வேற, நீ கடவுளே உள்கடந்தவனே. ஆனால் உனக்கு வந்து அந்த வாசனைகள் ஏதோ எஞ்சி இருக்கிறதுனால நீ இந்த ஃபார்ம் எடுத்திருக்க. இந்த ஃபார்ம் இருந்துக்கட்டுமே, படித்தவனாக இருந்தாலும் ஓகே, படிக்காதவனாக இருந்தாலும் ஓகே, பணம் இருக்கிறவனாக இருந்தாலும் ஓகே, ஏழையாக இருந்தாலும் ஓகே, முட்டாளாக இருந்தாலும் ஓகே, நல்லவனாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா உணர்ச்சி வந்து மனத்தோடு தானே வாழ்பவன் எழுந்துக்கிறான். வாழ்பவனுக்கு தனியாக ஒரு இருப்பு அங்கே இல்லவே இல்லையே. தூக்கத்தில் இல்லையே, தூக்கத்தில் இல்லையே. இறப்பும் தூக்கமும் எந்த விதத்துலையும் வித்தியாசம் இல்லையே. தூக்கம் வந்து வித் பாடி எழுந்துக்க போகிறேன், இறப்பு வித்தவுட் பாடி இருக்க போகிறேன். தூக்கத்துலேயும் மனம் இருக்கு. தூக்கத்தில் தூங்க போறீங்க, ஆனா அங்க மனம் இருக்கிறதுனால கண்டினியூட்டி வந்து உங்களை எழுப்புது உடம்பு மூலமா. கரெக்டா? உடம்புக்கு உணர்ச்சி வருது. உணர்ச்சி தானே ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். செல் மெமரிங்க, செல் மெமரி என்ன ஆகுது? நேர அகந்தையா ஸ்டாக்கிஸ்டா வந்து உட்காருது. உட்காந்துட்டு புத்தியில வந்து நேத்துக்கு அவன் பண்ணதை நம்ம விட்டுறக்கூடாது. காத்தால எழுந்துக்கும் போது இதுதான் நினைப்பு. கரெக்டா? எழுந்து ஒண்ணு என்ன நினைப்பு? போய் 4 கேள்வி கேட்டு அப்படிதான் வேகம் கொண்டு எழுந்துக்கிறோம். அந்த மாதிரி எழுந்துட்டு போறது இல்லை. ஆனா அது இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அது எங்க போவோம்?
இந்த மொத்த கூத்தையும் நம்ம இங்கேயே முடிக்கலாமே இல்லையா? இதுக்கு வந்து அந்த கேள்வியை கூட கேட்காம விட வேண்டாம், அவனையும் போய் கேள்வி கேட்கலாம், வேகம் இல்லாம கேட்கலாமா இல்லையா? இப்ப இந்த உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, ஆனா நேத்துக்கு உங்களுக்கு இந்த உண்மை தெரியல, இன்னைக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உங்களுடைய கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் நீங்க மாத்திக்கவே வேண்டாம், கரெக்டா? உலகத்துக்கு நீங்க எதுவோ அதுவாவே இருக்கலாம், ஆனா உண்மையில இந்த மாதிரி எதிர்பார்த்து ஏமாற போற ஒண்ணும் இல்லை, எதிர்பார்த்து அடைய போற ஒண்ணும் இல்லை. ஏன்னா உண்மையில உடம்புக்குள்ள எந்த நானும் இல்லை, அதெல்லாம் செல்மெமரியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் கார்த்திகா இருக்கேன், அதனாலதான் ஆனா பிறந்தேன், அதனாலதான் இவங்கிட்ட கடன் பட்டேன், அதனாலதான் இவங்கிட்ட இருந்து லாபம் அடைஞ்சேன். அது எல்லாமே உணர்ச்சிகள் தானுங்க, உணர்ச்சி அனுபவிக்கப்படுத்துறதுன்னு வந்துட்டேன். உணர்ச்சியில இருந்து நானே தூக்கிட்டோமா இல்லையா? நானோட சயின்ஸ் சொல்லு. இப்ப நீங்க ஏன் அதை விடணும்? அங்க போய் நில்லுங்க, உங்களுக்கு வரப்போகுதுன்னா கொடுக்க போறான், கரெக்டா? ஆனா உள்ளுக்குள்ளதான் ஆள் மிஸ்ஸிங்கா இல்லையா? அது உங்களுக்கே அறிஞ்ச ஞானமா இல்லையா? அவனுக்கு தெரியாது, உலகத்துக்கே தெரியாது, ஆனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல? புரியுதா? கர்த்தா த டூயர். நேத்தி வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஆனா இன்னைக்கு வந்து நான் மனத்துல வந்த எண்ணங்கள் ஏன் வந்திருக்கு, உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகள் வந்து நான் வந்து கிளீனா ஒரு சைடு வாழ்பவனா இருந்தா வாழ்பவனுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க, புரியுதா? வாழ்பவனுக்கு உண்டான ரூல்ஸ் என்ன? எனக்கு ஒரு ரேஷன் கார்டில் எனக்கு ஒரு 5 கிலோ சக்கரை கொடுங்க, கரெக்டா? அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா வாழ்பவன் வந்து உடலோட சேர்ந்தவன், ஜடத்தோட சேர்ந்தவன், அதுதான் அதனுடைய ரூல்ஸ். அதனுடைய ரூல்ஸுக்கு தானா நடக்க போகுது, நடக்காம இருக்க போகுது. பட் உண்மையில வாழ்பவன் உண்மையில ஒத்தனும் இல்லை, நினைப்பவனும் உண்மையில ஒத்தன் இல்லை, பாவம் பண்ணவனும் இல்லை, புண்ணியம் பண்ணவனும் உண்மையில இல்லை. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, நீங்க யாரோட எல்லாம் ரிலேட் பண்ணி, சமூகம், அரசு, புரியுதுங்களா? உங்க ஆபீஸு, பணம், உங்க சுட்டறிவு, உறவுகள், எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் டைட்டா இருக்கு. இதுதான் அவங்க வாழ்க்கையே, கரெக்டா? உங்ககிட்ட இதுல இதுல கோர்ல இருக்கிற வாழ்வனும் இல்ல, இறப்பவனும் இல்ல, நினைப்பவனும் இல்ல, மறப்பவனும் இல்ல. ஆனா நீங்க ஃப்ரீடத்துல இருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னா அவங்க குழம்பி போயிடுவாங்க, கொடுக்க வந்ததை கூட ஏமாத்தலாம் வச்சுருவாங்க. புரியுதா? அதுக்கும் ஒரு பாடல் கொடுத்துருக்க, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நானுடைய சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிட்டு ஆனா ஒன்னும் தெரியாதவன் மாதிரி நீ வந்து அவங்கள மாதிரியே தான் நடிக்கணும். ஆமாப்பா எனக்கும் கஷ்டம்தான்ப்பா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க கிட்ட சொன்னாலும் புரியாது, ஏன்னா அவன் அதுவாவே வாழறான். அவங்கிட்ட பெற வேண்டியதை நீ பெறணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதுக்கெல்லாம் அந்த இந்த ரூல்ஸ் விழிச்ச பிறகு எழுந்த மனத்தினுடைய ரூல்ஸ் எதுவும் மாறப்போதில்ல, ஆனா மனமே எனக்கு இல்லை. புரியுதுங்களா? உண்மையில் இல்லை, வெறும் தூக்கத்துல மாத்திரம் இல்லைன்றதுல, அதுதான் உணருதல், அதுதான் ஞானம் அடைதல். இது ஏமாத்துறதுக்கோசரம் பண்றது இல்லை, இல்லாட்டி ஏதாவது ஒரு சாத்துரியம் இல்லை, புத்தியோட சாத்துரியம் இல்லை, அப்படிலாம் விளையாடுனா அது அது பயங்கரமா பண்ணிடும். புரியுதுங்களா? அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஐயோ தெரியாமல் அரைச்சிட்டேன்பா கடையன்னுவாங்க. அவங்க படுற அவதி அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தினம் தினம் புனைய வேண்டியதாக இருக்கும்ல உங்களுக்கு ஈடு கட்டுறதுக்கு. அவன் ஒருத்தன் அங்கே 50,000 ரூபா கட்டிட்டான்னா இவருக்குல்ல அக்கௌண்ட் கொடுத்தாகணும், இவருக்கு அக்கௌண்ட் கொடுத்தாகணும்ல. ஐயா ஒருத்தன் ரொம்ப அடங்கவே மாட்டேன்றான், ரொம்ப கேள்வி கேட்குறான்னா சரி அவனை எப்படி மடக்கு, எப்படி மடக்கு, வேற டீமை வச்சு மடக்கு. ஏன்னா ஆன்மீகம் பித்தளாட்டம் எல்லாம் போக முடியும், கரெக்டுங்களா? லௌகீகமாக அது கரெக்டுங்க, அவன் பொருளை கொடுக்குறாங்க, சர்வீஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒரு மொபைலை வாங்கினீங்கன்னா அதில் இவ்வளோ ஆப் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, அதுக்கு ஒரு இது பேக்ரவுண்ட் மெமரி இருக்குது, அந்த மெமரி இருக்குது, இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்கேன், அதை போட்டிருக்கேன், இதை போட்டிருக்கேன், எல்லாம் சொல்லி அதுக்குண்டான காசை வச்சு ஒரு ப்ரீமியம் வச்சு கிளியராக அவன் பண்ணுறாங்க. இவங்க என்னங்க பண்றாங்க, உங்களை இன்னும் கரெக்ட் பண்ணி இன்னொரு 50 பர்த்து 100 பர்த்து தானே போட்டு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் எல்லாம் இருக்கு ஆஸ் இட் இஸ். ஆனா இவன் உண்மை அறிஞ்சிட்டான், தனக்குள்ளேயே உண்மை அறிஞ்சிட்டான். தானுன்றது ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பும் ஒரு பொருள். எஞ்சியுள்ள வாழ்நாள் வரைக்கும்
எதுக்கு வேஷத்தை மாற்றணும், கதாபாத்திரம் மாற்றணும்? அதான் சொல்லுவாங்க, பிஃபோர் என்லைட்டன்மெண்ட் இ வாஸ் ஏ புட்சர், ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட் இ கண்டினியூஸ் டு பி ஏ புட்சர், இ கண்டினியூஸ் டு பி ஏ கார்பெண்டர், இ கண்டினியூஸ் டு பி ஏ கிங். வெளி உடம்பு விஷயமே கிடையாது, இது மனத்தை கடந்து டிரான்சண்டல் ஆயாச்சு. அது ஒன்றுத்துனால தானே இது இந்த வாழ்க்கையும் சமாளிக்க முடியும். ஆக்சுவலாக ஆன்ம ஞானம் ஒன்றுத்துனால தான் ஒரு குழந்தையோட பயத்தை கூட போக்க முடியும். நான் அப்படி தான் சொல்லுவேன், ஒரு குடும்பம் வாழறவங்க கூட ஆன்ம ஞானத்தை வந்து வீடு பூரா உலகம் பூரா பரவணும். எண்ணங்கள்லாம் என்னன்னு தெரியணும், எண்ணங்கள் ஏன் வருதுன்னு தெரியணும், எங்கேருந்து வருதுன்னு தெரியணும், உயிர் எங்கேருந்து வருதுன்னு தெரியணும். இந்த மாதிரி தேச காலங்களாக இருக்கிறதெல்லாம் ஏன் ராத்திரி இல்லாமல் போகுது தூக்கத்தில்? எல்லா சயின்ஸும் கம்ப்ளீட்டாக, அதுக்கு தான் மெயினான பல்கலைக்கழகம்னே போட்டு நம்ம எடுத்துட்டு இருந்தோம் கிளாஸஸ். எப்படி போதோ போட்டோம், நம்மளுக்கு நல்ல நிலைமை வரும் பொழுது அது டிவி சேனலாக போகணுன்றது தான் என்னுடைய இஷ்டம். தினம் சீரியலாக உலகம் பூரா கான்டாக்டில் இருக்கணும். ஏன்னா இங்கே பதில்கள் தான் இருக்குது ஆன்ம ஞானத்தில். சயின்டிஃபிக்காகவும் பதில் இருக்குது, ஸ்பேஸ் சயின்ஸாகவும் பதில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் பதில் இருக்குது, மெடிக்கல் சயின்ஸாகவும் பதில் இருக்குது. ஏன்னா எல்லா சயின்ஸும் இதோட ஒத்து போச்சுன்னா தான் அதுக்கு மீனிங் கிடைக்கும், இல்லாட்டி அதை அருந்து விட்ட வாழ் மாதிரி இருக்கும். இப்போ மெடிக்கல் சயின்ஸஸ் எப்படி இருக்குது, அருந்து விட்ட மாதிரி தானே இருக்குது. என்னங்க பண்ணுறது, நீங்கள் 50 லட்சம் தான் செலவிச்சிங்க, பட் ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட் கரெக்டா? அந்த கடைசியாக அந்த கையெழுத்து கொஞ்சம் வாங்கிட கூடாது சார். இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அவர் கையை எழுத்தாருங்க, அப்போ போயிடுச்சு எங்கள் உயிர். பேனவெல்லாம் கொடுத்துட்டோம், கான்சியஸாக தான் இருந்தா இருக்கு. நல்லதான் சார், நல்ல கையெழுத்த போட்டு வாங்கிடுங்க. உனக்கு எதுக்கு 50 லட்சம் கொடுத்தேன், அந்த கையெழுத்துக்கு தானே போட்டேன். எப்படி போயிடும், பொருளாக போயிடுமா இல்லையா? ஒரு பொம்மையை இயக்கிற மாதிரி ஆகிடுமா இல்லையா? உயிர் இயக்கிறதுன்றது அப்படின்னா எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கு மனம், வெளியில் தானே பதிஞ்சிருக்கு. இதுவா நம்ம வாழ்க்கை? அப்ப தன்னை அறியும் போது அதே வாழ்க்கையில நம்ம திரும்பவும் அதே வாழ்க்கையில அதே மக்கள் அதே பிரச்சனை அதே பிசினஸ் எல்லாம் இன்னும் டீடைல்ஸ் நிறைய கிடைக்கும்ல உங்களுக்கு. அவனா பயந்துக்கிறான் நம்மளை பார்த்து, நம்ம கிட்ட இந்த கடன் வாங்கினதுனால அவனுக்கு நிறைய என்ன உங்களுக்கு மனத்தின் போக்கு எல்லாம் தெரியும்ல, உங்க மனத்தை பார்த்ததுனால உலகத்தினுடைய மனத்தினோட போக்கு தெரியுமா இல்லையா? அவன் மனம் என்ன ஸ்பெஷல் மனமா என்ன, அதே மனம் தானே. நேற்று வரைக்கும் நம்ம அதுக்கு ஆட்பட்டு இருந்தோங்க, அவன் இன்னும் அதுலேருந்து மீளலை. நம்மளுக்கு விஷயம் உள் விஷயங்கள்லாம் நிறைய தெரியுது, உள்ளே இருக்கிறதே ஒன்றும் இல்லைப்பா. அங்கே எண்ணம் தான் இந்த கார்த்திகா இருக்கு, எண்ணம் தான் தேவனா இருக்கு, எண்ணம் தான் ரெஜினாவா இருக்கு, எண்ணம் தான் மைத்ரேயாவா இருக்கு, உலகமா இருக்கு, எல்லாமா இருக்கு. அது அது இருந்தா என்ன, இல்லை என்ன, ஏன்னா இருக்கும்போதே அது இல்லை இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா? இப்ப நான் அந்த அதை நான் பாக்குறேன்னா அது என்ன பாக்குதா? உண்மையா ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றது எது? மனம் தானே. மனம் அங்க இருக்கா இங்க இருக்கா? இங்கே தானே எக்ஸ்பிரசிவா இருக்கு. அங்க எக்ஸ்பிரசிவா இல்லையே, ஆனா அது மனத்துல இருந்தாலும் அது எக்ஸ்பிரசிவா இல்லையே, கரெக்டா? ஸோ உலகமே என் மனத்துல இருந்தா கூட நான் தானே இங்க வந்து தனி இன்டெலிஜென்ஸ் மாதிரி இங்க உறவு கொள்ளுது, எல்லா பொருள்களோட உறவு கொள்ளுது. நானுன்னு சொல்லுது, என்னுடைய ஸ்டூலுன்னு சொல்லுது, என்னுடைய வீடுன்னு சொல்லுது, என்னுடைய மனைவின்னு சொல்லுது. புரியுதுங்களா? மனிதர்கள் எல்லாம் பேசுறாங்களே தவிர அவங்களுக்கு ரியல் மீனிங் தெரியலல்ல, நானோட மீனிங்கே தெரியாதனால அவங்க ஆக்சுவலா அறியாமைக்கு ஆட்பட்டவர்கள் தானே, கரெக்டா? ஏன்பா என் பணத்தை வாங்கிட்டு இவ்வளோ நாளாக நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட உங்களுக்கு கடன் கொடுத்தவன் வந்து நாளைக்கு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் இன்னும் நாளுக்கு நாள் அகனி தானே ஆகும். ஏன்னா அது கூட இருக்கிறான்ல, இழந்தவனா நினைக்க ஆரம்பிச்சிட்டான்ல, நம்பிக்கை ஏற்று போயிட்டான்ல. உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் கணக்கு விளக்குனால வந்தது, கணக்கு விளக்க தனியாக செட்டில் பண்ணிடணும். ஆனால் உண்மை அவன் அவதிப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஞானம் அடைஞ்சவன் ஏமாற்றவே மாட்டான், எந்த விதத்துல ஏமாத்த மாட்டானே, அவனுக்கு கொடுக்க தானே தெரியும், எல்லாத்தையும் வேற தாங்கிப்பானே. புரியுதுங்களா? தான் கடம்பட்டாவது கொடுத்துருவானே. அதுதானே அடியார்கள் வாழ்க்கையெல்லாம் சித்தரிக்குது. நம்ம திருவருட்செல்வர் அந்த படம்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, விதை நெல்லாம் கூட திருப்பி எடுத்துட்டு வந்து அடியவருக்கு சாப்பாடு போடுவாரு இல்லையா? ஒரு ஒரு குழந்த மாதிரி போய் திருப்பாங்கூரில் போய் அழறாரு நந்தனார்.
ஏன்னா அவர் வந்து கீழ்ஜாதிக்காரரு, ஊருக்குள்ளேந்து கோவில் தெருவிலே நிக்க கூடாது. ஸோ எங்கேயோ கோபுரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இதுகிட்ட நின்றுக்கிட்டு தேர் இருக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு பார்ப்பாரு. பார்க்கும்பொழுது பெரிய நந்தி மறைச்சிருக்கோம், உன்னை பார்க்க முடியாம ஒரு காளை படுத்து கிடக்க ஏதானு பண்ணக்கூடாதான்னா காளை 10 அடி விலகும். கான்கிரீட் ஸ்ட்ரக்சராக இருக்கிற 10 அடி காளை வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து 5 கிலோமீட்டர் இருக்கு, 10 அடி விலகும். அத்தனை அந்த கீழ்ஜாதி அத்தனை பேர் அங்கேயே உட்காந்து தானாகவே ஆரத்தி காட்டப்படும், எல்லா சடங்குகளும் நடக்கும். ஏன்னா இது ஒரு பொருள் தானே இருக்கு, அதை தானே நீங்கள் உணர்றீங்க, அதுதானே பெரிய தேசமாகவும் காலமாகவும் கோவிலில் இருக்கிற இறைவனாகவும். நீங்கள் எதை கேட்டால் கிடைக்காது, அதுதான் குழந்தைக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? குழந்தைக்கு எப்படி கிடைக்குது? கேட்டால் கிடைக்குது. ஆக்சுவலாக அப்படி தானே நடக்கணும் நம்மளுக்கும். ஏன் என்ன, நடுவில் வந்து ஒரு இரும்பு திற மாதிரி வந்துடுச்சு, அகந்தையும் மனமும் வேல்யூஸோடு வந்துடுச்சு. கொடுக்க வந்தவனை கூட நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? யாரையும் நல்லவனாகவும் அது இருக்க விடுறதில்ல, தானும் நல்லவனாகவும் இருக்கிறதில்ல. இதெல்லாம் தன்னுடைய கரப்ஷன்ஸ். உணர்ச்சிகள் வந்து எப்படித்தான் வந்து இட் இஸ் கேரிட் ஓவர் அக்கவுண்ட்ஸ். நேத்திலேருந்து நாளைக்கு, இன்னைக்கு இன்னைக்குலேருந்து நாளைக்கு, அப்புறம் இந்த உடல் போகிறது வர்றதெல்லாம் அதுக்கு. உடல் இப்போவே நம்ம தெரியல நம்மளுக்கு, நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டம் தான் அடையணும்னு பார்ப்போமே தவிர கை காலெல்லாம் அடிபட்டுக்கிட்டு ஏறிட்டு இருப்போம். புரியுதா? அதெல்லாம் கூட தெரியாது. ஏ, அங்கே போய் பிடிச்சிடலாம்டா, என்னடா காலில் இவ்வளோ ரத்தம் சொல்றதுன்னா புரியா அப்படின்னு அவனுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோ உரைக்காத அளவுக்கு அந்த ஆசை, கண்ணில் பார்த்த அந்த பொருளினுடைய ஆசை. கரெக்டா? ஏன்னா காட்சிகள் தான் வந்து மனமா இருக்கு. அதனாலதான் கடக்கிறதுன்றது வந்து அத்தியாவசியம், மனத்தை கடக்கிறதுன்றது. அதாவது ஒளியும் ஒலியுமா இருக்கிற பதிவு வாசனைகளை கடக்கிறது. மூலத்தில் இந்த நான் எப்படி இருக்கு, நீ எங்கப்பா வர போற அப்படின்ற மாதிரி. ஒரு வீட்டில் ஒரு தருதலையா ஒரு பையன் இருந்தா அவனை கிளீனா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவனால வாழ முடியாது. இல்ல கேள்வி, என்னப்பா இப்படி க்ளோஸா பார்த்தேன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலா பார்க்கணும் உள்ள விசாரம். அது பார்வேன், ஒன்றும் தப்பு கிடையாது, ரைட்டு கிடையாது. உங்ககிட்ட நான் சென்ஸ் வில் கம் டு அண்ட். புரியுதுங்களா? அதுதான் இங்க வந்து பேரரும். மனத்தில் இருக்கின்ற அந்த ஒலியும் ஒலியும் சொன்னீங்களே, அதே மாதிரி மூலத்திலயும் அந்த ஒலி ஒலி வந்து அது அதுலயும் இருக்கு. பட் அது வேற மனத்துக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணுமா, அது வேற வேற வேறையா இருக்குல்ல. மூலத்திலயும் அந்த ஒலி இருக்கு தானே, ஓசையும். ஆமா, மறைச்சுக்கிட்டு இருக்கிறதே மனம் தானே, மனமா தானே அது மறைக்குது. சரி, உங்களுக்கு நெருங்கிய நண்பன் போல மனம் இருந்து உங்களை குழியில தள்ளிக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? சஜஷனா, சஜஷன் மாதிரி உங்களுக்கு பாருங்களேன், நீங்க ஏதாவது கஷ்டத்துக்கு கஷ்டமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த சைட்ல இருந்து ஒரு 20 தாட்ஸ் 30 தாட்ஸ் வரும். நீ அப்படி முடிக்கலாமே, இப்படி முடிக்கலாமேன்னு கொடுக்கும். ஸோ ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல நிற்பாங்க, கஷ்டத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னமும் ரிலீஃப் மாதிரியும் சஜஷன் பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டுமே நடக்கவும் பண்ண மாட்டீங்க. எப்ப பாரு பாத்தீங்கன்னா டெட் எண்ட்ல தான் போய் நிற்பீங்க. புரியுதுங்களா? ஏன்னா நானுக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஃபார்மும் இல்லை. என்ன டூயர் இருக்கான் பார்த்தீங்களா, டூயர் எப்படின்னா எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட்டை உணர்ச்சிகள் இல்லை, இது பூரா டேட்டா டேட்டாவாக இருக்குங்க. நினப்புன்னா நினப்பை பற்றி டேட்டா மயமாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டான மரப்புக்கும் டேட்டா இருக்குது. வாழ்வுக்கு இருக்குது, இறப்புக்கு இருக்குது, பாவத்துக்கு இருக்குது, புண்ணியம் இருக்குது, பகலுக்கு இருக்குது, இரவுக்கு, ஆணு பெண்ணு, படித்தவன் படிக்காத, கோழை சுரூபம், எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் கான்செப்ட்ஸ் மயமாக இருக்குல்ல, இதுக்குள்ளேயே தன்னை மாத்திரம் வச்சுக்கிட்டே இருக்கும். ரெட்டைகளுக்கு நடுவில் இருக்கிறது தான் நான். நம்ம இதில் என்ன பண்ணுறோம், தேர்தல் வைக்கிறோம், ரெண்டு பேருமே ஆளுங்கட்சி ஆகணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எவன் ஜெயிக்கிறானோ மெஜாரிட்டி எடுத்தோம்னா அது ரூல் பிரகாரம் அவன் தான் இது. மொத்தம் எதிர்கட்சி வந்திருக்கான்ல, அந்த மாதிரி நம்பிக்கை மயம் அவநம்பிக்கை மயம் அப்படின்னு ரெண்டு செட்டு வந்து பாஸ்ட்லேருந்து ஓடிக்கிட்டு வருது.
அது எங்க ஓடிக்கிட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஃபீல்டு. ஆட்டமா கூட பாத்துட்டாங்க இப்போ, ஆட்டம் சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் காலத்துல 13.3 பில்லியன் இயர்ஸ் போனது எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த மனத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க செல்லுக்கு எப்படி உயிர் வருதுன்னு பார்த்து அந்த உயிர்ன்றது என்ன, அந்த ஸ்பார்க் என்னன்னு பார்த்தா அது சுரூபம்னு போய் முடிஞ்சிருக்கும். அது ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் பார்த்து இருந்தாங்கன்னா உலகத்துக்கே சுபிட்சமாயிருக்கும், பஞ்சபூதங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் சுபிட்சமாயிருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்ன வேணால் படிக்கிறேன் படிக்கலை கரெக்டா. இப்போ வந்து உங்கள் நீங்கள் ரெண்டு சாய்ஸ்க்கே போய் உழவே மாட்டீங்களே, படித்தவன் படிக்காதவன் சாய்ஸுக்கே போக மாட்டீங்களே. ஏன்னா உங்களுக்கு ஏன்னா அந்த சந்நிதிக்குள்ளதான் படித்த தன்மையும் இருக்குது, படிக்காத தன்மையும் இருக்குது. புத்தியெல்லாம் அது கீழே தான் உற்பத்தியே ஆகுது, ஜெர்மினேட்டே ஆகுது. பொறுமா, ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து தானங்க உலகமே வருது. அந்த உலகம் கூட வெளிலேருந்தா வருது, உங்களுக்குள்ளேருந்து தானங்க வருது. நீங்கள் எழுந்த உடனே கூட கண்ணை மூடிட்டு தானே படுத்துருக்கீங்க, விழிச்சு உள்ளே விழிச்சுட்டீங்க, வெளியில் கண்ணை விழிக்கல. வெளியில் கண்ணை விழிக்கிறது கூட முக்கியம் இல்லைல்ல கரெக்டா. உள்ளுக்குள்ளேயே யோசனை போயிட்டே இருக்கா இல்லையா. அப்படின்னா என்ன விஷயம், பிறப்பு இறப்பெல்லாம் உள் எண்ணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கரெக்டா. இன்னும் கொஞ்சம் டீப்பாக அங்கே தானே ஆராயணும், புரியுதுங்களா. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதோடைய விசாரமயமான நானற்ற தியானங்களை நான் நிறைய கொடுப்பேன். விசாரமயமா இவர் நீங்க போகணும்ல, என்ன பண்ண போறீங்க அவருக்கு? சரி பாத்துக்கலாமா, அவர் ஏதானு ஒரு இது வழியை கொண்டு போய் விட்டு வந்துருங்க. விசாரமயமான நானற்ற தியானம் இப்ப பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப? இவ்வளோ கிரக்ஸ் வந்து இதுதான் ரியல் நிலை. கார்த்திக்குள்ள கார்த்திக்னு எல்லாம் எந்த எண்ணத்துலையும் கிடையாது. உடம்புல அடியோட கிடையாது, ஏன்னா எண்ணம் தான் உடம்பா இருக்கு, புரியுதுங்களா. எண்ணத்துலையும் கிடையாதுன்னா உடம்புல அடியோட கிடையாது. அப்புறம் எண்ணத்துக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த ரெட்டபாவங்கள். ரெட்டபாவங்கள் வந்து ரெட்டபாவங்கள் இல்லாம நான் வாழாது. அதனால ஏதானு உள்ள ப்ரப்போசல் வந்ததுன்னா நாளைக்கு இப்படி போய் அப்படி முடிக்கலான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சிய ஐயா அப்படின்னு ஒரு பார்வை பாருங்க, புரியுதா? பார்வை ஜென்டிலா, புரியுதா? வெறுமனே பார்க்கறது ஐயா. இதுக்கு வந்து உடம்பு சக்தி வேண்டாம். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல இதுக்கு வந்து இவ்வளோ எனர்ஜி வேண்டியதா இருக்கு, என்ன ஷார்ப் எனர்ஜி வேண்டியதா இருக்கு. உடம்பு சக்தி இல்லை, மனத்திடம், மனோதைரியம், புத்தி தைரியம், புரியுதுங்களா? அது ஆன்ம பொருளாவே மாறி காமிக்கும். இப்ப நீங்க அதை தான் பண்ண போறீங்க. உணர்ச்சி உற்பத்தி ஆற இடம் அங்க வந்து உண்மையா வந்து யார் இருக்கான்றத நியூட்ரலா வெறுமை பார்க்க போறீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சுவலா உணர்ச்சியை உற்பத்தி ஆகாது, அப்படி இருக்க முடியாது. அது என்ன பண்ணும், உங்களை நகர்த்திட்டு ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்துட்டு அதுக்குள்ளேயே உங்களை முழுக வைக்கும். முழுகினாலும் ஞாபகம் வந்த அடுத்த க்ஷணத்துல வந்து இல்லாத இடத்துல ரொம்ப யோசனை பண்றியே, யாருமே இல்லாத இடத்துல யாருக்குப்பா இவ்வளோ பொறுப்பாளியாக டீ ஆற்றிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ஜோக் வருது இல்லை, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே கேட்கணும், புரியுதுங்களா? கேட்கணும், கிளியராக கேட்கணும். எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன உதாரணம் என்ன, நேர் உதாரணம் என்ன, ஆழ்ந்த உறக்கத்தை மறக்கவே கூடாது. உடனே வந்து நேற்றுக்கு ராத்திரி கொஞ்சம் நேரம் தூங்கினது, மத்தியானம் கொஞ்சம் நேரம் அசந்தது, ஏதானு ஒன்று இருந்து தான் அதை கொண்டு வாங்க. தூக்கம் வந்தால் பரவாயில்ல, தூங்குங்க, புரியுதுங்களா? நான் உங்களை கண்ணை திறக்க சொல்கிறேன், அப்போ தரங்க. இதுதான் எல்லாரும் பண்ண போறீங்க, சரியா? முதல்ல தான் கஷ்டமா இருக்கும். இது சைக்கிள் பேலன்ஸ் பண்ற மாதிரி, சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் பொழுது பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு வாரத்துல வந்து கையை விட்டுட்டே ஓட்டுற லெவல்ல நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த பார்வையை நீங்க செதுக்கணும் உங்ககிட்ட, சரியா? இதுதான் நானற்ற விசார தியானம். இதுல வந்து பார்த்துட்டே இருக்கிறது தான் முக்கியம். அதுல தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, வேற நீங்க உங்களுடைய பழைய வாசு பழைய நீங்க என்னென்னவோ பண்ணிருப்பீங்களா அதெல்லாம் வரும். இப்போ இதை பண்ணி பார்க்கலாமே, இதை இதோட மிக்ஸ் பண்ணலாமே அப்படின்லாம் சஜஷன்லாம் வரும். எதுவும் வேண்டாம்ப்பா, புரியுதா? எதுவும் வேண்டாம், போறோம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஓகேவா? பண்ணுங்க. Thank you.
கண்களை தரம் சொல்லுங்க ரஜினா, எப்படி இருந்தீங்க இந்த 15 மினிட்ஸ், மோர் தென் 10 மினிட்ஸ்? எனக்கு என்ன உணர்ந்தேன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடிஞ்சு, அது ஒரு செகண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய எண்ணங்களுக்கு தான் போகுது, எண்ணம் வருது. ஸோ நன்றி சொல்லிட்டு அமைதியாக இருக்க இது பண்ணேன். திருப்பி வந்தது, நன்றி சொன்னேன். பல முறை வந்து டிஸ்டர்ப் பண்ணச்சு, நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் தூக்கம் இழுத்தது, தூக்கம் இது பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி விழிப்புணர்வில் வந்தாச்சு. ஸோ கண்களை திறக்க சொல்றப்ப அந்த மூச்சு இழுக்கும் போது கலர்ஸ் தெரிஞ்சது. ஸோ அதோட தியானம் செய்யும் போது நெத்தியில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு செய்கிறப்ப நிறைய கலர்ஸ் இதோட இது தெரிய வரும். அப்புறம் சிலது வந்து மணக்கு நாள் பார்த்துருக்கேன், சில விஷயங்கள் டச் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்மெல் எல்லாம் பட்டிருக்கு. ஸோ அது ரொம்ப குழப்பமாக இருக்கும், உண்மையாக போனீங்களோ அதை அவங்கெல்லாம் டீப்பா எம்பெட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு இங்க எங்கேயுமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஒரே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் ஆன்ம ஞானத்துக்கு, அந்த உறக்கம். அந்த உறக்கம் இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தோட உறவாடுகின்ற ஒரு மனித மனம் கம்ப்ளீட்டாக பிரபஞ்சத்தை இல்லாமல் பண்ணி நம்ம திரும்பி போகிற வழி எப்படி போகிறோம்? படுத்துக்கிறோம், ராத்திரி நம்ம பெட்ரூமுக்கு போகிறோம், நம்ம பெட்ரூம், நம்ம உடம்பு, நான் போய் படுத்துக்கிறேன், நான் தூங்க போகிறேன் பா, குட் நைட் அப்படின்னு ஃபோனில் கிடச்சி யார்கிட்டயோ சொல்லிட்டு அப்படி போய் படுக்கிறோம். திருப்பி அந்த நினைவு வரைக்கும் வருது, கரெக்டாக அவங்ககிட்ட பேசினது, கடைசியாக பேசினது வரைக்கும் அவங்களுடைய உருவம், அவங்க எங்கேயோ அங்கே இருக்க மாதிரி, நீங்கள் எங்கேயோ வந்து இருக்கிற மாதிரி, எல்லாமுமே மனமாக இல்லையா, உணர்ச்சிகள் கொண்ட இமேஜஸாக இல்லையா? ஸோ இந்த உணர்ச்சிகள் கொண்ட இமேஜஸுக்குள்ளே நம்மளாக என்ன பண்ணுறோம், படுக்கிறோம்னு சொல்லிட்டு போகிறோம். அது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு எண்ணங்கள் அப்படி வேணை விட்டாங்க, வீட விட்டவாது உள்ளமாக அப்படியே போகுது. அதுக்கப்புறம் வந்து உடம்பு உணர்ச்சிகள்லாம் சைலன்ஸ் ஆகுது. அப்புறம் இரட்டை உணர்ச்சிகளில் வந்து எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் அப்படியே இருக்கும்பொழுது என்ன ஆகுது, திடீர்னு வந்து இதே மனம் வந்து இருட்டுக்குள்ளே, நானும் சரி மனமும் சரி எல்லாமுமே ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியாக. ஏன்னா தூக்கத்தை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த இடம் வந்து வேறு விதமாக இருக்கும். புரியுதுங்களா? இது சாதக பலத்தினால, குரு சந்நிதினாலையும் சாதக பலத்தினாலையும் இதெல்லாம் கூடும். இந்த 5 நாளில் எவ்வளோ கூடுறதோ அவ்வளோத்தையும் கூட்டிக்கணும். புரியுதா?
அப்புறம் இப்போ நான்லாம் எப்படி இருப்பேன்னா, நான் தூங்குவேன், படுத்துப்பேன், நான் எல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் பண்ணுவேன். எல்லாம் பண்ணினாலும் வந்து கம்ப்ளீட்டாக இந்த உடலை சேர்த்து, மனத்தை சேர்த்து, எண்ணங்களை சேர்த்து, உணர்ச்சிகளை சேர்த்து, ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து, நான் சொன்னேன் இல்லை, 6 மாதம் குழந்தை 1 வருஷம் வந்த அப்படி வந்து இந்த சத்சங்கம் எடுத்தவனாவோ எதுவாகவுமே இருக்க மாட்டேன். ஒன்றுமே இல்லாமல் அதோட 2.5 கலந்து கிடப்பேன். ஆனால் பிரஜையாக இருக்கும், உணர்வு இருக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அது வந்து எவ்வளோ தூரத்தை வியாபிச்சிருக்குன்றது எனக்கே தெரிஞ்ச ஒரு இது, புரியுதுங்களா? உள்ள ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன், ஆனால் இருப்பேன், இருப்பாகவே இருப்பேன், புரியுதுங்களா? இது வரும், புரியுதுங்களா? இதெல்லாம் சர்வசாதாரணமாக வரும். முக்கியமாக வந்து இதுவும் கூட பண்ணணும், ப்ளஸ் சத்சங்கத்து குரு சந்நிதின்றது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ், எல்லாத்த விடையும் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ், புரியுதுங்களா? அதனால் தொடர்ந்து பண்ணுங்க, இதெல்லாம் பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், புரியுது? அதனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, போக போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க, எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுங்க, ரெஜினா அப்படின்றத மேலே ஒரு பார்வை ஓயாமல் இருந்துக்கிட்டே இருக்கணும் உள்ள, புரியுதுங்களா? ஒரு பொருளை ஆர்டர் பண்ணத்துக்கு முன்னாடியும், இன்னொருத்தரோட பேசுறதுக்கு முன்னாடியும், பேச போறவளையே நம்ம உள்ள பார்க்கணும் ஃபர்ஸ்ட், சாப்பிட போறவளையே பார்க்கணும், ஆகாரம் போறத பார்க்கணும், புரியுதா? அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உடம்பு உணர்ச்சிகள்லாம் ஒரு கட்டுக்கு வரும், உங்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது, நீங்க உணர்ச்சி வசவே பட முடியாது, உங்களை கோபப்படுத்த முடியாது, சாந்தபமப்படுத்த முடியாது, எதுவுமே ஒரிஜினலா இந்த நாள் வரைக்கும் எழுச்சிகள் தான் நம்ம வாழ்க்கையாக இருந்தது, உண்மையில் அதுவும் கூட வாழ்க்கை இல்லை, புரியுதுங்களா? அதனால வந்து அதெல்லாம் நிகழ ஆரம்பிக்கும், தைரியமாக பண்ணுங்க, சரிங்களா? கார்த்திக், நீங்கள் சொல்லுங்கள். நான் போகும்போது முத இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் நான் அப்படியே தூங்கிட்டேன் அவ்வளோ சுகமா இருந்துச்சு. ரைட், அது ஒவ்வொரு ஆர்குமெண்டும் கவுண்டர் ஆர்குமெண்டும் நீங்களே பட்டிமன்றம் நடத்திருக்கீங்க, அதனால வந்து ஒரு சந்தோஷம், ஒரு மாதிரியாவது ஒரு கஷ்டமா இருந்தாலும் வேதனை சுகமாக வேதனைகள்லாம் என்னவோ சொல்லி இதுக்கெல்லாம் பண்ணிதான் போட்டு அது போடணும். ஏன்னா ஆன்மீகத்தை பத்தி என்னென்னமோ ஐடியா உலகம் கொடுத்த வேலன்ஸ் எல்லாம் தூக்கி அடிங்க, ஏன்னா அது பரமமான இடம். நீங்க இதுக்கு உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்ததுன்னா ரொம்ப நல்லது, சரிங்களா? தைரியமா பண்ணுங்க, தலை தொங்கிச்சனாலும் பரவாயில்ல, எப்ப எப்பயா ஞாபகம் வந்துருச்சு, அலர்ட் ஆயிட்டு உடனே அப்ப என்னவா இருக்கிற கார்த்திகா இருந்தாலும் அந்த கார்த்திக்ன்றவனுக்கு இருப்பு இருக்கா, அவ்வளவுதான், புனித திரும்ப ஒண்ணும் இருக்காது. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு கடையிற ப்ராசஸ், இதுதான் திருப்பார் கடலை கடையிடுதுன்னு முதல்ல ஆழகால விஷயம் வந்ததுன்னு அப்புறம் அமிர்தவளதான். ஆக்சுவலா இதெல்லாம் கிரிப்டிக் மீனிங், மறைமுக பொருள், புரியுதுங்களா? ஆறகால விஷயம் ஈகோ தான், அதை எடுத்து சிவன் தொண்டையில வச்சாராம், அதனாலதான் நீங்க தூங்கிடணும்னா கழுத்து தான் சாயுது, சப்போர்ட்ல சார், ஏன்னா முகத்துலதான் மனம் பூரா பரவி கிடக்கு, மனம் அகந்த எல்லாம் புத்தியை தான் ஸ்தானமா வச்சுக்கிட்டு இங்கதான் பரவி கிடக்கு. ஆஞ்சா சக்கரம், சகசிரானம், பூரா எண்ணங்கள், டிராபிக் டிராபிக் இதெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிச்சு எஜெக்ட் பண்ண முடியாது, புரியுதுங்களா? நீங்க வெறுமனே நம்பிக்கை மயமா இதுக்கு ஆட் பண்ணணும், சத்சங்கத்துக்கு ஆட் பண்ணணும், குரு சந்நிதிக்கு ஆட் பண்ணணும், அதை பண்ணிடணும், புரியுதுங்களா? இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், நைட்டு போயிட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச உங்களால முடிஞ்ச தெம்பு இருக்கிற டைமுக்கு வெறுமா அப்படியே உட்காரணும், தலையை பத்திரம் சாய்க்காதீங்க, புரியுதுங்களா? காலை எத்தனை தினம் வேணா மாட்டிக்கலாம், புரியுதுங்களா? எப்படி வேணா மாத்திக்கலாம். இதுல வந்து உடம்புனால நம்ம தியானம் பண்ணல, அறிவையே அங்க நிறுத்தும் உள்ள நான் மூமெண்ட், எண்ணமா இருக்கட்டும், உணர்ச்சிகளா இருக்கட்டும், எதையாவது அவசரமோ அதை பண்ணணும் இதை பண்ணணும், தேச கால கம்பல்ஷன் இதுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும், புரியுதுங்களா? அவ்வளவு கட்டா கட்டையா பண்ணணும், கட்டா கட்டையா பண்ணணும்னா நான் உள்ள உறுதியா இருக்கணும்,
ஆர்வம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பாருங்க. ஃபோன் அடிச்சதுன்னா கூட வெயிட் பண்ணணும், கால் மிஸ் ஆச்சுன்னா கூட ஓகே பரவாயில்ல, இழப்பாக இருந்தால் கூட ஓகே. ஏன் தான் இங்கே இழப்பு நடக்காது? ஏன்னா நீங்கள் போகிறது வந்து எக்ஸாக்ட் ஆன் டாட் எங்கே போனோமோ அங்கே போயிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மையான பில்கிரிமேஜ், உள் திரும்பி உள் கிடக்கிற பில்கிரிமேஜ். தைரியமாக பண்ணுங்க. நைட்டும் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் எவ்வளோ தெங்க இருக்கும் அவங்க காத்தில எழுந்து நல்லா சாலிடாக 1 ஹவர் போடுங்க. அப்புறம் எழுந்துக்க வச்சிடும், உள்ள வந்து உட்கார விடாது. ஆனால் தியானம்னு சொல்லாதீங்க, தியானம் நீனே சொல்லாதீங்க. ஏன்னா அலர்ட்னஸ் ஃபுல்லாக இருக்கணும். எங்க அலர்ட்னஸ் இருக்கணும்? என்ற யோசிப்பவன் கூட நிக்கிட்டே இருக்கணும். யோசனை மயமா இருந்தாலும் நிக்கணும், உணர்ச்சி மயமா இருந்தாலும் நிக்கணும், காலமயமா இருந்தாலும் நிக்கணும், தேசமயமா இருந்தாலும் நிக்கணும், உறவு மயமா இருந்தாலும் எல்லாம் மனம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் தூங்கி எழுந்துட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? ஸோ சாலிடா அந்த ரெஃபரன்ஸ் பக்கத்துலயே இருந்துடக்கூட மனசுல. அடப்பா இந்த என்னப்பா ஒரே கோட்டை கட்டுற அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை, 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 பார்வை. அதுதான் சைக்கிள் ஓட்டுற பேலன்ஸ், புரியுதுங்களா? அப்புறம் வேலைகள் நடுவுலையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க வருதுங்கிறது எல்லாத்துலயும் அப்படியே உள்ள இந்த பாலே டான்ஸ், அப்புறம் இந்த ஹாக்கி, இதுக்கெல்லாம் அம்பையர் கூடயே ஓடிக்கிட்டு இருப்பான். தெரியுமா அந்த பாலனுடைய மூமெண்ட் தான் பார்த்துருப்பான், எந்த டீமோட மூமெண்ட் பார்க்க மாட்டான். ஹோல் கேம்னா ஒண்ணு விசில் எடுப்பான் இல்ல. அந்த மாதிரி நீங்க வந்து அந்த யோசிப்பவன், வாழ்பவன், வெறுப்பவன், எதிர்ப்பவன், நல்லவன், கெட்டவன் அப்ஜெக்டிவ்ஸோட யாராவது இருந்து உள்ள பட்டிமன்றம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஐயா அப்படின்னு ஒரு பார்வை, பார்வை, கருணையான பார்வை, அன்பான பார்வை, கனிவான பார்வை, அந்த ஒரு பார்வை, பெரிய பார்வைங்க. இதுதான் ஞான பார்வையா போய் முடியுங்க. எப்படி மாறி நீங்கமே தெரியாது. ஏன்னா சார்பா உலகமும் அது கடிமைங்க. போறமா அது ஒன்றுதான் இருக்கு. அப்பேற்பட்ட சயின்ஸ் தான் நம்ம பார்ப்போம். பண்றீங்களா? காத்தால வந்து 1 ஹவர் வெயிட் பண்ணலாம். அப்புறம் உடம்பு அசைறதுனால அந்த பார்வை எல்லாம் அசைறதுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்படிதான் இப்படி தான் திரும்ப அந்த இதை சொன்னீங்களே நீங்க, இப்படி ரிலாக்ஸ் பண்ண 5 வெள்ளி நீங்க வாங்க கிடையாது. நான் 11 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன், 11-12 வயசுலேருந்து. ஒரு தப்பு நடக்க அதுக்கு மாறுதான் நடக்கும். நம்ம அணுகாமையே எல்லாம் நடக்கும். போடுமா சித்துக்கள்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா அவன் தான் அகில மகா சித்தங்க. அங்க எல்லாம் போறீங்க நீங்க, இது கிடையவே கிடையாது. இது நான்சென்ஸ். இது மனமும் புத்தி தூக்கி அடிக்கணும், சரியா? எண்ணங்களோட தாக்கம் வந்து ரொம்ப குறவா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப குறவா இருந்துச்சு. எப்பொழுதுமே அலைமோதி வரும், நினைமுனா வரும், ஆனால் ரொம்ப குறவா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்த மாதிரி, ரொம்ப அலர்ட்டா இருந்திருக்கேன், அலர்ட்டா இருந்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இப்போ தூக்கம் அதெல்லாம் வரல, பட் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி, ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த எண்ணங்கள்லாம் சிலதெல்லாம் வந்துச்சு, வந்து உட்கார வச்சு ஓட வைக்கும்ல அந்த மாதிரி எண்ணம்லாம் வந்துச்சு. ஆனால் அது யாரோட எண்ணம், அது என்னோட இல்லை, யாரோட யோசனை அது, அதெல்லாம் ஒரு பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது. ஃபோக்கஸ் வந்து அதுதான், எங்கே இருக்கணுமோ அப்படின்னு அதில் அந்த ஃபோக்கஸ் மட்டும். வாதாடலை, எகெயின்ஸ்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் சரண்டர்ன்னு சொன்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. அப்படியே அது அதுலேயே சரண்டர் பண்ணுறோம். ஆனால் அது வருது, வந்து அதை சேலஞ்ச் பண்ணுது. பட் நான் வந்து அதுக்கு ஈடு கொடுக்கவே இல்லை, அது கூட மோதலை, ஒன்றும் செய்யலை. நான் பாட்டுக்கு பேசாமல் அந்த அடுத்து நான் பாட்டுக்கு இருந்தேன். ஆனால் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த தூக்கமும் அதான் ஒன்றும் வரல, எப்போ தூக்கம் வரும் அப்படி அது வரல. ஆனால் கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஒரு சுகமாக இருந்துச்சு, சுகமாக இருந்துச்சு. என்ன எல்லாமே ஆக்சுவலாக வந்து சுரூபத்தில் இந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, பரிபூரணமாக இருக்குது. தூக்க சுகம் வந்து பரிபூர்ண சுகம், நான் இல்லாத நிலையில் நாம் அடையும் சுகம், அதனுடைய சுகம், அதனுடைய தன்மையே அதுவே நாம். அதனால தான் இங்கே தனித்து ஆன்மீகம்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல. 24/7 ஆன்மீகம் தான் நம்மளுக்கு இருக்கிறதே ஆன்மீகம் தான். நீ ஆன்மீகம் சொல்லிக்கோ, லௌகீகம் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு பேச்சினாலேயோ வார்த்தையினாலேயோ எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை.
என்னன்னா ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ் இன் தட் ஃப்ரம் 11 வயசுலேருந்து எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி எண்ணம் காலம் தேசம் உலகம் ஆட்கள் உறவு நிர்பந்தங்கள் எல்லாம் கடந்த நிலை என்னன்றதை அறுதிட்டு நம்மளுக்கு உணர்ந்துருவோம். அதனால் தைரியமாக வந்து நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா சொரூபம் முழுமை, அதனால அது கூடவே ஏன்னா அதுதான் நாம். அதனாலதான் இது சாதகம் கூட கிடையாது, இது ஆக்சுவலா வந்து கூர்மையா பார்வையை வந்து கூர்மையாக்கிட்டே போறது. இதுல வந்து 5 கோஷங்கள் எல்லாமே துப்புரவாகும், கிளீன் ஆகும், கிளென்சிங் நடக்கும். அப்புறம் 3 உடல் கூட இதுவாகும், புரியுதுங்களா? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இதுலதான் தேஜஸ் எல்லாம் வரதெல்லாமே. என்ன சந்நிதியை நோக்கில நீங்க போறீங்க? இட் இஸ் நாட் எம்டி, இட் இஸ் ஃபுல். அது என்ன பாட்டு? ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, பகவான் சொல்றாரு அது, இது பாழ் இல்லைப்பா, அது சூன்யத்துக்கு போல. நீ யார் யாரையும் என்னென்னமோலாம் சொல்றாங்க, அதுக்கு வேர்ட்ஸ் சூன்யம் கிடையாது. இது ஆழ்ந்த உறக்கம் சூன்யமா? சுகமயம் இல்லை. சூன்யம் எது? ஒரு ஒரு இடத்த தான் சூன்யமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆள் அறவற்ற இடத்த சூன்யம்னு சொல்லுவோம். பாழடைஞ்ச பங்களாவை சூன்யம் சொல்லுவோம், காடை சொல்லுவோம். புரியுதுங்களா? மனித அறவமற்ற சஞ்சாரமற்ற காடை வந்து சூன்யமா இருக்கு, சூன்யப்பிரதேசம் சொல்லுவோம். எப்படி வந்து இது எப்படி உள் பிரதேசத்தை ஒருத்தன் சூன்யம்னு சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அதனால இது சூன்யமும் இல்லை, அசூன்யமும் கிடையாது. புரியுதுங்களா? பாழும் கிடையாது, பூரணம் கிடையாது. ஆனால் அந்த சைடு தூக்கம் கிடையாதுங்க, இந்த சைடு நினைவுகளோ உணர்ச்சிகளோ நானோ உலகமோ எதுவும் கிடையாது. ஆனால் நடுவில், நட்ட நடுவில் அவரை கொஞ்சம் அப்படி தூங்கினேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? தூங்கினார், ஆனால் இருந்தார் இல்லை, தூங்குறோன்றதும் தெரிஞ்சே இருந்திருப்பார் இல்லை, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். புரியுதுங்களா? அது அப்புறம் அது பியூரிஃபை ஆகிடும், ஃபுல்லாக பியூரிஃபை ஆகிடும். ஃபுல்லாக பியூரிஃபை, நான் தான் இங்கே இருக்கேன் இல்லாமல் அப்படின்னு காமிக்கும். அப்போ தான் நீங்கள் டிரான்சண்டன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ நான் ஆனால் நடுவுலெல்லாம் கொஞ்சம் பயங்கள்லாம் வரும். ஏன்னா பழைய மனம் இல்லை, பழைய மனம் வெளியில் தேடி போச்சு இல்லை. அவங்களெல்லாம் வந்து என்னப்பா என்ன விட்டுட்டு இப்படி என்னமோ பண்ணுற அப்படின்லாம் கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. நம்மளை விட்டுட்டு எந்த சைடாக போறியே அப்படின்லாம் கொஞ்சம் பயமுறுத்தும் அது. ஏன்னா அது அனாதையாக விடப்படுதில்ல, அதாக பண்ணப்படுதில்லை. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்கும், காண்டாக்டில் இருக்கும், சரியா? நைட்டும் நீங்களும் அதே மாதிரி காத்தால எழுந்து எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அப்புறம் த்ரூ அவுட் த டேவும் வந்து எல்லா உடம்பு செயல்கள் எல்லா அசைவுகள்லையும் கூட நீங்கள் உள்ள வசிங்க. புரியுதா? உள்ள வசிக்கிறது மிஸ்ஸே ஆகக்கூடாது. 24/7 அப்படி பண்ணால் தான் முடியும். அப்படி பண்ணால் வெகு குறுகிய நாட்கள், அவ்வளோதான். என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் பேசுறது தான் ஆன்மீகமாக இருக்கும். பொறுமா, காத்தால எழுந்தவுடனே, எழுந்தவுடனே உங்களுடைய சுபாவம் காத்தால குளிக்கிறதா தான் குளிச்சுட்டு பண்ணுங்க. பட் அவ எந்த அலர்ட்னு அதான் சொல்லணும், நீராடல், பூஜை, ஜபம், தியானம், புரியுதான்? இதெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பட்டப்பட்டையாக போட்டுக்கிட்டு எதுவும் கிடையாது. உங்களை உலகமாக சோம்பேறியா நான் மாற்றிட்டு இருப்பேன், பட்டம் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் இங்கே தான் சோம்பேறி, உலகத்துக்கு தான் சோம்பேறி. அங்கே செம்ம, அங்கே இருந்தால் இங்கே எல்லாத்தையும் இதுவாக இருப்போம். நம்ம தான் அட்வான்ஸாக முடிப்போம், தெரியுமா? நம்ம தான் அட்வான்ஸாக முடிப்போம். ஏன்னா அதுதான் எனக்கு என் மனமாக வரப்போகுது, என் எண்ணமாக வரப்போகுது. அங்கே கடன் பட்டவனாவோ இல்லாட்டி கடனை திரும்பி வாங்க போகிறவனாவோ வரப்போகுது. ஸோ எங்கே நான் என்ன நிறுத்த வைக்கணுமோ கொண்டு போய் நிறுத்த வச்சிடும். அது உடம்பாக நிற்கணும்னா ஓகே, உடம்பாக நிற்பேன். இல்லாட்டி ஃபோன் கால் பண்ணணும், ஃபோன் கால் பண்ணுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம், நான் இப்படி கடன் பண்ணணும்னு இருக்கு, வாழ்க்கை நடக்கும். என்ன வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன் இல்லை? ஸோ வாழ்க்கையிலேருந்து விலகாத இது, புரியுதுங்களா? அதுக்கு தான் இதுக்கு சடங்கு கிடையாது சொன்னேன். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் கருணை வச்சுக்கோங்க. தினம் தினம் அதை குளிப்பாட்டி உட்கார வச்சு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை மாதிரி 7 மணி ஆச்சுன்னா அப்படியே தூக்கத்துலேயே கொண்டு போய் பாத்ரூமில் நீக்க வச்சு கிடுக்கிட்டு அப்படியே அவன் முன்னாடி முதுகில் பேக் பேக் ஒன்று மாட்டி அவன் அப்படியே பார்த்துட்டு அதை தூக்கி அதையே தூக்கி பேக்கோடு தூக்கி காரில் உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணாடி. கருடையாக இருக்கும், உடம்புக்கு கருடையாக இருக்கும், எண்ணங்களுக்கு கருணையாக இருக்கும். அப்புறம் வந்து நிந்திச்சுக்காதீங்க, எதையும் நிந்திச்சுக்காதீங்க. நிறைய தாட் பேட்டர்ல மாற்றினாலும் நிந்திச்சுக்காதீங்க, எல்லாம் அவனுடைய பிரசாதம். புரியுதுங்களா? ஆனால் அந்த வழியெல்லாம் மிஸ் பண்ணாமல் வரணும், மிஸ் பண்ணாமல் திரும்பி வரணும்ன்றது முக்கியம். பொறுமா, எது கிடையாது, தட் இஸ் நாட் த வே.
வே இஸ் இன் நாட் அவுட் சைட். அப்போ என்ன ஆகும், எல்லா பியூட்டிஃபுல் கண்ட்ரோல் வரும், வண்டி வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும், எதிர்பாராத ஆக்சிடென்ட்டே கிடையாது. நல்ல டிரைவர்ன்றவன் என்ன, எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறவன் தான் நல்ல டிரைவர், தங்கிட்ட சோர்ந்து போகாதவன் தான் நல்ல டிரைவர், அப்படி தான் நம்ம இங்கே இருக்கோம். ஓகேங்களா, நாளைக்கு சந்திப்போமா, வாங்க நாளைக்கு.